कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदको बहुमाराय गोविंदाय नमो नमः नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रये बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाग्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्रीमद् भागवत दशमस्कंदत்துல 24 25வது அத்தியாயங்கள்ல வர்ணிக்கப்பட்டிருக்கிற அந்த கோவர்தனோத்தரண லீலைங்கிறத நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுல நந்த கோகுலத்துல கார்த்திக மாசம் சுக்லபக்ஷத்தினுடைய பிரதமை வந்த பொழுது அவ வருஷாவருஷம் பண்ற அந்த இந்திர பூஜையை சுவாமி கிருஷ்ணன் தடுத்து அதற்கு பதிலாக கிரி பூஜை, கோ பூஜை, வேத பிராமண பூஜை ஆகிய மூன்று பூஜைகளையும் பண்ணணும்னு சுவாமி ஆஜ்ஞாபித்த அது பிரகாரம் அந்த கோகுலவாசிகள் அந்த கார்த்திக மாசம் சுக்லபக்ஷ பிரதம அன்னைக்கு கோவர்த்தன கிரி பூஜைய வந்து எல்லாரும் பண்ணினா. அப்படி பண்ற சமயத்துல அந்த கோகுலவாசிகளுக்கு எல்லாம் தாம் உபதேசம் பண்ணின அந்த பூஜையில அவர்களாம் சிரத்த வரணுங்கிறதுக்காக சுவாமி வந்து அந்த ஹோமம் நடந்துட்டு இருக்கிற பொழுது அந்த ஹோம அக்னி குண்டத்திலிருந்து சுவாமியே வந்து அக்னி பகவானுடைய ரூபத்துல வந்து இந்த வருஷம் நீங்க பண்ணிற ஹோமம் தான் ரொம்ப சாத்தியமானதுன்னு சொன்னார்னு பார்த்தோம். அதே மாதிரி இவாள் அந்த பூஜைய பண்ணிட்டு இருக்க பண்ண ஆரம்பிக்கிற பொழுது தூர தேசத்திலிருந்து வேத பிராமணர்கள் ரூபத்திலையும் சுவாமியை வந்து இந்த வருஷம் நீங்க பண்ற பூஜை தான் ரொம்ப சாத்தியமானதுன்னு சொல்லி அந்த கோவர்த்தன பூஜையாக பண்ணும்போது அதுல சத்தை ஏற்படணுன்றதுக்காக சுவாமியே பல ரூபங்கள் எடுத்துட்டார். அந்த கோவர்த்தன மலையனுடைய ரூபத்தையும் சுவாமி எடுத்துட்டார். கோவர்த்தன கிரீஸ்வரருடைய அந்த ரூபத்தையும் சுவாமி எடுத்துட்டார். இப்படி பல ரூபங்களும் எடுத்துட்டாருங்கிற அந்த கட்டத்தை போன வாரம் அனுபவிச்சோம். அதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, நம்ம தர்மசாஸ்திரங்கள்லாம் சொல்றது பரமாத்மா வந்து வைகுண்டத்துல தான் இருக்காருன்னு நம்ம நினைக்கப்படாது. பரமாத்மா வந்து ஸ்ரீமன் நாராயணன் இந்த பூலோகத்திலேயே இருக்க. எப்படி பூலோகத்துல இருக்காருன்னா, நாராயணர் வந்து ரெண்டு ரூபங்கள்ல இருக்கார். ஒரு விதமான ரூபம் சுவாமிக்கு என்னன்னா, இந்த திவ்ய கஷேத்திரங்கள்லாம் இருக்கும், அந்த திவ்ய கஷேத்திரங்கள்லாம் நாம போய் ஆராதிக்கிறதுக்கு பூஜை பண்றதுக்காக சுவாமி வந்து அச்சா மூர்த்தி வடிவத்துல இருக்க, விக்கிரக ரூபத்துல இருக்க. அதெல்லாமும் பகவானுடைய வாஸ்தவமான ரூபம் தான். அதுக்கெல்லாம் அச்சாவதார மூர்த்திகள்னு வரு. அதனால அந்த ரூபத்துல சுவாமி கோவில்கள்ல இருக்கிறோம், அந்த ரூபங்கள் வந்து அசையாது. அதனால அச்சரம்னு சொன்னாங்க சம்ஸ்கிருதத்துல, அசையாததுன்னு. அதனால சுவாமி வைகுண்டத்துல இருக்காருன்னு நம்ம நினைச்சா கூட அதே சுவாமியே எல்லா திவ்ய தேசங்கள்லயும் அச்சாமூர்த்தியாக விக்கிரக ரூபத்துல அச்சர ரூபத்துல இருக்க. அச்சரம்னு சொன்னா இருக்கிற அந்த கர்ப்ப கிரகத்திலேயே இருப்பாரு, அந்த இடத்த விட்டு அசையவே மாட்டார். அப்போ அசையாத வடிவத்துல அச்சர ரூபத்துல சிவன் நாராயணர் தேவாலயங்கள்ல இருக்க. அது சுவாமியுடைய அசையாத ரூபம், அச்சரமான ரூபம். அதே சுவாமியே அசையர ரூபத்திலையும் இருக்கார், சர ரூபத்திலையும் இருக்கார். சரங்கிற ரூபம் வந்து அசையக்கூடிய ரூபம். அந்த சர ரூபம்ன்றது என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கிற சன்னியாசிகள் இருக்காலும் காஷாய வஸ்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு திதண்டம்ங்கிற அந்த தண்டத்தை தெரிஞ்சுட்டு இருக்கிற சன்னியாசிகள் வந்து அந்த பகவானுடைய ரூபம் தான். அந்த சன்னியாசிகள் என்ன பண்ற, ஒரு திவ்ய தேசத்துல இருந்து இன்னொரு திவ்ய தேசத்துக்கு அவர் தேசாந்திர யாத்திரைய அவர் போறார். அதனால அந்த மாதிரி அந்த சன்னியாசிகளை இந்த உலகத்துல யார் யாரெல்லாம் இருக்காளோ அவள் சர ரூபத்துல இருக்கா, அவ பகவானுடைய சர ரூபம்னு சொல்லியிருக்கா. அப்ப பாருங்கோ, போன வாரம் நம்ம வந்து அந்த கோவர்தன பூஜையை பண்ற பொழுது சுவாமி வந்து பல ரூபங்களை எடுத்துட்டாருங்கிற அந்த வர்ணனையை நம்ம
பண்ற சமயத்துல போன வாரம் ஒரு மிராக்கள் நடந்த மாதிரி அந்த பீமாவரம் ஜீயர் சுவாமிகள் வந்து நம்ம பீட்டத்துக்கு வந்த. அதனால அது வந்து சுவாமி வந்து பல ரூபங்களை எடுத்துட்டு கோவர்த்தன பூஜையின் போது வந்தாருன்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த கோவர்த்தன லீலை உபன்யாசம் நடந்துட்டு இருக்கிற பொழுதும் அவ ஜீயர் சுவாமிகள் பிரத்யட்சமாக நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணியிருந்து அது ஒரு பெரிய சாத்தியமான விஷயம்னு ஆத்துக்கு போனோம்னா அது தோணிது. ஏன்னா அவளும் பகவானுடைய ரூபம். அதனால சுவாமி கிருஷ்ணனே அந்த சன்னியாசிகளுடைய ரூபத்துல ஸ்ரீய சுவாமிகளுடைய ரூபத்துல வந்தார்னு நினைக்கிற போது அது கொஞ்சம் பிரமிப்பாகத்தான் இருக்கு. அதனால அப்படி வந்து அந்த கோவர்தன பூஜையை எல்லாரும் பூர்த்தி பண்ணினா, அப்படி பூர்த்தி பண்ண உடனே அந்த கோகுலவாசிகள் எல்லாரும் அந்த கோவர்தன மலைய கிரி பிரதட்சிணம் பண்ணினான்னு பார்த்தோம். ஏற்கனவே கர்க்க மகர்ஷி இந்த கோகுலவாசிகளுக்கும் நந்தகோபருக்கும் சொல்லியிருக்க, நந்தகோபா புத்திரன் வந்து சாதாரண மனுஷிய ஜாதியை சேர்ந்த புத்திரன் நினைக்காத, இவன் வந்து தன்னுடைய அனந்த கல்யாண குணங்கள்ல வைகுண்டத்துல இருக்கிற ஸ்ரீ நாராயணனுக்கு சமானமானவன் கர்க்க மகர்ஷி ஏற்கனவே சொன்ன காரணத்தினால நம்ம கிருஷ்ணன் வந்து நாராயணனுக்கு சமானமானவன். அதாவது கிருஷ்ணனுடைய லீலைகளையே நம்ம எல்லாம் காரணம் பண்ணணும். நம்ம கால்ல இந்த கல்லு உள்ளதெல்லாம் குத்திதுன்னா அந்த கிருஷ்ண லீலைகளை நம்ம காரணம் பண்றதுக்கு அது இடைஞ்சலா இருக்கும். அதனால அந்த மாதிரி நமக்கு காலுக்கு கிளேசம்ங்கிறது வரக்கூடாது. நமக்கு என்ன எண்ணம் இருக்கணும், பகவத் பரதா காலுக்கு கிளேசம்ங்கிறது வந்து இருக்குன்னா கிருஷ்ணனையே சித்தரை பண்ணுங்கிறது எண்ணம் இல்லாம வேணுங்கிறதுக்காக அவள் வந்து அப்படி வண்டிகள்ல எரி பிரதட்சிணம் பண்ணி கிருஷ்ண லீலைகளை தான் காரணம் பண்ணிருந்தா. இப்போ தேவேந்திரனுக்கு கோபங்கிறது கூட வந்துருக்கும். ஏன்னா சுவாமி கிருஷ்ணன் வந்து நம்முடைய பூஜையை தடுத்து விட்டார்னு இந்திரனுக்கு முதல் கோபம். அப்படி நம்முடைய பூஜையை தடுத்து விட்டு வேற மூணு பூஜைகளை பண்ணிவிட்டு இந்த கோகுலவாசிகள்னா இந்த வண்டிகள்ல கிரி பிரதட்சிணம் பண்ற போதும் நம்ம சத்ருவா இருக்கிற கிருஷ்ணனுடைய லீலைகளை தான் இவ காணம் பண்றாளேன்னு தேவேந்திரனுக்கு ரெண்டாவது கோபம் வந்தது. அப்போ இந்த ரெண்டு கோபமும் அந்த சுக்லபக்ஷ பிரதம இன்னைக்கு இந்த கோவர்தன பூஜையை பண்ண போது வந்தது. அதுக்கப்புறம் அடுத்த நாளைக்கு அந்த சுக்லபக்ஷ பிரதம இன்னைக்கு இந்த கோவர்தன பூஜையை பண்ற போது தேவேந்திரனுக்கு இந்த ரெண்டு கோபமும் வந்தது. அதுக்கப்புறம் அந்த சுக்லபக்ஷ த்விதீய வந்தது. அன்னைக்கு வந்து அந்த நந்தகோகுலத்துல இருந்த அந்த ஸ்திரீகள்லாம் தங்களுடைய சகோதரர்களை தங்களுடைய வீட்டுக்கு அழைச்சு எல்லாரையும் கௌரவப்படுத்தி அந்த சகோதரர்களுக்கெல்லாம் விருந்தளிச்சா. அதுக்கு பேரு யமத்விதியா அல்லது பிராத்ருத்விதியா உற்சவம்னு பேரு. அது வந்து ஒரு போஜன உற்சவம்னு சொல்லிருக்காங்க. சகோதரர்களை வீட்டுக்கு அழைச்சு சகோதரிகள் வந்து போஜன
சொல்றார். அதை பார்க்கிற போது தேவேந்திரனுக்கு மூன்றாவது கோபம்ங்கிறது வந்தது. அதனால அந்த கார்த்திகை மாசம் சுக்லபக்ஷ த்விதியே தேவேந்திரன் தன்னுடைய சாம்பர்தகம்ங்கிற அந்த மேக கூட்டங்களை அழைச்சு கோபத்தோட பேசினான். அந்த சாம்பர்தகம்ங்கிற அந்த மேக கூட்டங்களை அழைச்சு பேசுற பொழுது தேவேந்திரன் இந்த கோகுலவாசிகளையும் கிருஷ்ணனையும் நிந்தனம் பண்ணி அவன் ஐந்து ஸ்லோகங்களை தேவேந்திரன் சொன்னாங்கிறதுல முதல் ஸ்லோகத்தை மட்டும் போன வாரம் நம்ம பார்த்தோம். அவோ ஸ்ரீமதமாராத்மியம் கோபாலாம் காலலோகசாம் கிருஷ்ணம் மத்தியம் உபாஸ்ருத்ய ஏஜக்ரோர் தேவகேலனம். இந்த ஸ்லோகத்துல தேவேந்திரன் கிருஷ்ண பரமாத்மாவை நிந்தனம் பண்றதாக ஒரு அர்த்தம் இருக்கு, அதே மாதிரி ஸ்தோத்திரம் பண்ற மாதிரியும் எதிர்ச்சையாக அந்த ஸ்லோகம் அமையிறது. ஏன்னா அந்த இந்திரருடைய வாக்குல குடிகொண்டிருந்த சரஸ்வதி தேவி பாரதி வந்து அந்த மாதிரி இந்த ஸ்லோகம் ஸ்தோத்திரமாக இருக்கும்படியாக பண்ணிவிட்டாங்கிற அந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம். அதுல நிந்தன பண்ற போது இந்த ஸ்லோகத்தை என்ன அர்த்தம்னா அவோ ஸ்ரீமதமாகாத்மியம் நிந்த அர்த்தமா எடுக்கிற போது இந்த கோகுலவாசிகளுக்கு நிறைய பசுக்கள் வந்து செல்வமா இருக்கு, அதனால இவாளுக்கு ஐஸ்வர்யத்துக்கு குறவில்லை. அப்ப அந்த ஐஸ்வர்யத்தினால இவர்களுக்கு மதம்ங்கிறது பிடிச்சு விடுதோ, அதனால அந்த ஐஸ்வர்ய மதத்தை பாருங்களேன். இந்த ஐஸ்வர்ய மதம் எப்படி இவாளை வந்து புத்தி பிரம்சம் அடையும்படி பண்ணிடுச்சோ, பல வருஷங்களா பண்ணிட்டு இருந்த என்னுடைய பூஜையை விட்டுவிட்டு இவாள்னா இப்ப இந்த கோ பூஜை கிரி பூஜை பிராமண பூஜைகளை பண்ண ஆரம்பிச்சுட்டார். அதனால ஐஸ்வர்யத்தினுடைய மதத்தினால கர்வத்தினால ஏற்பட்ட விளைவுன்னு நிந்தனை பண்ணினான். ஸ்தோத்திரம் பண்ற போது அதுக்கு என்ன அர்த்தம்னா அவோ ஸ்ரீமதமாகாத்மியம். ஸ்தோத்திரம் பண்ற போது என்ன அர்த்தம்னா ஸ்ரீஹி, ஸ்ரீஹின ஐஸ்வர்யம் அல்லது சம்பத்துன்னு வேறு. வாஸ்தவமா எது சம்பத்துன்னா நம்ம நினைக்கிறதெல்லாம் சம்பத்தே கிடையாது. ஸ்ரீஹி சம்பத்துங்கிறது என்னன்னா சம்பத்து நாராயண ஸ்மிருதி. ஒருத்தனுக்கு வந்து எப்ப பார்த்தாலும் அந்த பகவானுடைய ஸ்மரணையே இருக்குன்னு வச்சுக்கலாம். அவங்கிட்ட ஒரு பைசா கூட சொத்தும் இல்லையா கூட அவங்கிட்ட சம்பத்துங்கிறது இருக்கு. வாஸ்தவமான சம்பத்துங்கிறது பகவான ஸ்மரிக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீஹி அந்த சம்பத்துன இந்த கோகுலவாசிகள் எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணன் ஏன்னா ஸ்மரிச்சுட்டு இருக்கா, அதனால அவள்கிட்ட அந்த சம்பத்துங்கிறது இருக்கு. மதம்னு சொன்னாங்க கர்வம்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் ஆனந்தம்னு அர்த்தம். ஆனந்த கூத்தாடுறா இவள்லாம். ஏன் எதை நினைச்சு நம்ம கோகுலத்துல இருக்கிற கிருஷ்ணனுக்கு இவ்வளவு சக்தியா, இவ்வளவு லீலைகளை பண்ணியிருக்காரா, இவ்வளவு சாதுரியமா நம்ம கிருஷ்ணன் பேசுறாரான்னு அப்படி ஆனந்த கூத்தாடுறா அப்படின்னு அர்த்தம். ஸ்தோத்திரமா வரும்போது அப்போ ஸ்ரீ சம்பத்திற்கு ஆனந்த ஆனந்தம்ங்கிறது நிறைய இவள்கிட்ட இருக்கு. மகாத்மியம் வைபவம், என்ன வைபவம்னா பகவானையே ஆசிரிச்சு இருக்கா, பகவானையே அட்டி இருக்கா, பகவானையே நம்பி இருக்கா. அதனால பக்தர்களுக்கு ஹரிதாசர்களுக்கு என்ன மகிமை இருக்கோ அந்த மகிமை எல்லாம் யாருக்கு இருக்கு, இந்த கோகுலவாசிகளுக்கு இருக்கு. அதனால அப்படிப்பட்ட அந்த கோகுலவாசிகள் முன்னால அந்த அபராஜிதமான வைகுண்டத்துல இருக்கிற அந்த நாராயணரே கிருஷ்ண ரூபத்துல சஞ்சாரம் பண்ற போது அவ வந்து அந்த கிருஷ்ணனை உயர்வா மதிப்பாடா அல்லது அல்பமா இருக்கிற தேவேந்திரனா இருக்கிற என்ன உயர்வா மதிப்பாடான்னு அந்த தேவேந்திரனே ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சதுங்கிறதாக தாத்பரியம். அதனால அந்த தேவேந்திரன் கோபத்தோட அந்த சாம்பர்தகம்ங்கிற அந்த மேகம் கூட்டங்கள் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ரெண்டு ஸ்லோகங்கள் சொல்றான். இந்த ரெண்டு ஸ்லோகங்களுக்கும் நிந்தார்த்தமும் உண்டு, பகவான நிந்தனம் பண்ற மாதிரி அர்த்தம் உண்டு, அதே மாதிரி பகவான ஸ்தோத்திரம் பண்ற மாதிரியும் அர்த்தம் உண்டு. அப்ப நிந்தார்த்தம் உண்டு ஸ்தோத்திரார்த்தமும் இந்த ஸ்லோகங்கள் ரெண்டுக்கும் உண்டு. முதல்ல நிந்தார்த்தமா இந்த ஸ்லோகத்தை சொல்ற போது இது எப்படி ஆரம்பிக்கும்னா யதா அதிரடைஹி கர்மமயைஹிர இந்த ஸ்லோகத்தை எடுத்துக்கணும். அதனால இந்த நிந்தார்த்தமா இந்த ஸ்லோகத்தை நம்ம படிக்கிற போது யதா அதிரடைஹி கர்மமயைஹி க்ரஸ்ரிஹி நாமநௌமிபைஹி வித்யாம் ஆன்வீக்ஷிஹிம் ஹித்வா திதீர்ஷந்தி ப
பவார்ணவம் பாஜாலம் பாலிசம் ஸ்தப்தம் அஜ்ஞம் பண்டிதமாலினம் கிருஷ்ணம் மத்யம் உபாசித்யே கோபாமே சக்ருரப்ரியம். இந்த ரெண்டு ஸ்லோகங்கள் இருக்கு. இந்த ரெண்டு ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்முடைய வேதாதி சாஸ்திரங்கள் என்ன உபதேசம் பண்ணியிருக்கு, அந்த சாஸ்திரத்தினுடைய சாரத்தை நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த ரெண்டு ஸ்லோகங்கள்ல நிந்தா அர்த்தமும் இருக்கு, ஸ்தோத்திர அர்த்தமும் இருக்கு. அது ரெண்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு சாஸ்திரத்தினுடைய சாரம் என்னங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த நிந்தா அர்த்தம் இருக்கு இல்லையா, சுவாமியை நிந்தர பண்ற மாதிரி இந்த ரெண்டு ஸ்லோகங்கள் அர்த்தம் இருக்கும் இல்லையோ, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லி இருக்குங்கிறத நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். அது அவதாரிகையா முன்னுரையா நம்ம அதை தெரிஞ்சுட்டா தான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நம்ம வேதாதி சாஸ்திரங்கள்ல கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம்னு மூன்று விதமான மார்க்கங்களை நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கு. அதுல பக்தி மார்க்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமானது, அதுல ஒண்ணும் கஷ்டமே கிடையாது பகவான கிட்ட பக்தி பண்றதுல. மீதி ரெண்டு மார்க்கங்கள் வந்து கர்ம யோகம், ஞான யோகம். அதனால இந்த கர்ம யோகம் ஞான யோகம்ங்கிறது தன்மை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கர்ம யோகம்ங்கிறது என்ன அப்படின்னாக்க, யாகங்களை பண்றது, ஹோமங்களை பண்றது, சத்கர்மாக்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்றது. சாஸ்திரங்கள்ல என்னென்ன புண்ணிய கர்மாக்களை பண்ணணும்னு சொல்லியிருக்கோ அதெல்லாம் அனுஷ்டானம் பண்றதுதான் கர்ம யோகம்னு பேரு. அப்படிப்பட்ட அந்த கர்ம யோகம்ங்கிறத நம்ம சாஸ்திரங்கள் தான் உபதேசம் பண்றது. ஆனா அந்த கர்ம யோகத்துல ஒரு குறைபாடு ஒண்ணு இருக்கு. என்ன குறைபாடு கர்ம யோகத்துல இருக்குன்னா, அத வேதமே சொல்லியிருக்கு. தத்யதேக கர்மசிதோ லோகக்ஷீயதே ஏவமேவ புத்ரே புண்ணியஜிதோ லோகக்ஷீயதே. தத்யதேக கர்மசிதோ லோகக்ஷீயதே. இந்த இடத்துல லோகஹான்னு வேதத்துல ஒரு பதம் இருக்கு. அந்த லோகஹாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா உலகம்னு அர்த்தம் கிடையாது. லோக்யதே இதி லோகஹா கடாதி. லோகஹாரி இப்ப இந்த உலகத்துக்கு பேர் இருக்கும். லோகம்னு சொல்றோம். ஏன் உலகத்தை வந்து லோகம்னு சொல்றோம்னா, அது பார்க்கப்படக்கூடியதா இருக்கு. லோக்யதே இதி லோகஹா, பார்க்கப்படக்கூடியதா இருக்கிறதுனால அதுக்கு லோகம்னு பேரு. அப்ப பார்க்கப்படக்கூடிய வஸ்துவா எது இருக்கு, இந்த உலகம்ங்கிறது இருக்கு. அதே மாதிரி ஒரு பானை இருக்குன்னு சொல்லலாம். அந்த பானைங்கிறது எப்படிப்பட்டது, அதுவும் லோகம் தான். அதுவும் பார்க்கக்கூடியதா இருக்கிறது எல்லாத்துக்கும் என்ன பேரு, லோகஹான்னு சொல்லலாம். அதனால ஆச்சாரியால் இந்த வேத வாக்கியத்துக்கு அர்த்தம் பண்ற போது ஆச்சாரியால் சொல்லியிருக்க, லோக்யதே லோகஹா கடாதி. இந்த பானைங்கிறது இருக்கு இல்லையா, அந்த பானைங்கிறது பார்க்கப்படக்கூடிய வஸ்து. அது எப்படி உண்டாச்சு, ஒரு வயவன் மூலமாக உண்டாச்சு. ஒரு வயவனுடைய கர்மாவினால அந்த பானைங்கிறது உண்டாச்சு. அப்ப அதனால இந்த பானைன்னு நமக்கு பிரத்யட்சமா தெரியறதே, அது வந்து ஒரு வயவனுடைய கர்மாவினுடைய பலன். அப்ப அந்த பானைங்கிறது கர்ம பலம்னு நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த பானைங்கிறது கர்ம பலம்னால உண்டாயிருக்கு. அந்த பானை அப்படி உண்டானதுக்கு அப்புறம் பர்மனண்டா நிரந்தரமா சாஸ்வதமா இருக்கோ இந்த உலகத்துல கிடையாது. ஒரு 4 நிமிஷம் உழைக்கிறது, தண்ணி கொண்டு வரதுக்கு உபயோகப்படுறது, அதுக்கப்புறம் அந்த பானை என்ன ஆயிடுறது, உடஞ்சு போயிடுறது. அப்போ அது மண்ணோட மண்ணா ஆயிடும். அதனால கர்மாவினால உண்டாகிற வஸ்துக்களுக்கெல்லாம் இந்த முடிவு தான். அதனால கர்மாவினால கர்ம பலனால எந்தெந்த வஸ்துக்கள்லாம் உண்டாகோ அதெல்லாம் இந்த பானை மாதிரி அழியக்கூடியவை. அதனால கர்ம பலன்கிறது வந்து தற்காலிகமானது. அதனால இந்த பானை விஷயத்துல நமக்கு நல்லா புரியுது, கர்ம பலன்கிறது தற்காலிகமானது புரியுறது. இதே மாதிரிதான் கர்மாவினுடைய பலனாக எதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதோ அதெல்லாமும் தற்காலிகமானதுதான், நிரந்தரமானது இல்லை. அப்போ நம்ம புண்ணிய கர்மாவை பண்றோம்னு வச்சுக்கலாம்,
அந்த புண்ணிய கர்மாவினுடைய பலனாகத்தான் நமக்கு எது கிடைக்கிறது, சொர்க்கம்ங்கிறது கிடைக்கிறது. அப்போ சொர்க்கம்ங்கிறது புண்ணிய கர்மாவினுடைய பலன். அப்ப அது கர்மாவினுடைய பலன் ஆயிடுச்சுன்னா அப்ப அந்த சொர்க்கலோகம்ங்கிறது என்ன ஆகணும் நம்மளை பொறுத்த வரைக்கும், அதுவும் ஒரு நாளைக்கு முடிவுக்கு வரணும். அதனால நம்ம புண்ணிய கர்மாவை பண்ணி சொர்க்கத்துக்கு போனோம்னா அந்த சொர்க்க வாசம்ங்கிறதும் நமக்கு தற்காலிகமானது. அந்த புண்ணிய பலம் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம எங்க இருக்க முடியும், சொர்க்கத்துல இருக்க முடியும். அந்த புண்ணிய பலம் தீர்த்துப்படுத்தினாக்க நம்ம சொர்க்கத்துல இருந்து திரும்ப பூலோகத்துல மனுஷியனாகத்தான் நம்ம வந்து பறக்க வேண்டியது. அதனால கர்ம பலனால நமக்கு எதெல்லாம் கிடைக்கிறதோ அதெல்லாம் வந்து தற்காலிகமானது, நிலையானது அல்ல. அத வந்து சம்ஸ்கிருதத்துல நஸ்வரம்னு சொல்றது. நஸ்வரம்னு சொன்னா அழியக்கூடியது, தற்காலிகமானது. அப்ப கர்ம பலன்ங்கிறது வந்து நஸ்வரம். அதனால இதையேதான் நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது, யக்ருதகம் தத் அநித்யம். எதெல்லாம் ஒரு கர்மாவினுடைய பலனாக உண்டாக்கப்பட்டதோ அவைகள் எல்லாம் அழியக்கூடியவை, தற்காலிகமானவை என்று நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது. அப்போ வேதமே கர்மயோகம்ங்கிறத உபதேசம் பண்ணினா கூட அதே வேதமே என்ன சொல்றது, கர்மாவினால வர பலன்ங்கிறது அழியக்கூடியதுங்கிறத நீ ஞாபகம் வச்சுக்கோது. நம்ம சாஸ்திரங்கள் வந்து நமக்கு உபதேசம் பண்றது. அதனாலதான் நம்ம கீதையில கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ற, தேதம் புத்வா ஸ்வர்கலோகம் மகாந்தம் க்ஷீணே புண்ணியே மத்யலோகம் விசந்தி. அதனால ஒருத்தன் வந்து நிறைய புண்ணிய கர்மாக்களை பண்றான், அந்த புண்ணிய கர்மாக்களை பண்ணினதுடைய பலனாக அவன் ஸ்வர்கலோகத்துல போய் தேவதைகளோட சந்தோஷமா வாழ்க்கையை நடத்துறான். ஆனா அந்த சொர்க்கலோகத்துல இவருடைய வாசம்ங்கிறது அது வந்து சாஸ்வதமானது அல்ல. ஏன்னா இவன் பண்ணின புண்ணிய கர்மா எவ்வளவு பெருசோ அத்தனை காலம் அவன் வந்து அங்க சொர்க்கலோகத்துல வாசம் பண்ணுவான், அந்த புண்ணியத்தை அனுபவிப்பான். அந்த புண்ணிய பலம் தீர்ந்து போன உடனே அவன் சொர்க்கத்திலேருந்து திரும்ப மீண்டும் பூலோகத்துக்கு வந்து அவன் மனுஷியனாகத்தான் பிறக்க வேண்டியிருக்கும். அதனால ஏதம் புத்வா ஸ்வர்கலோகம் மகாந்தம் க்ஷீணே புண்ணியே மத்யலோகம் விசந்தி. அதனால நம்ம என்னதான் புண்ணிய பலனை பண்ணினாலோ அந்த புண்ணியங்கிற கர்மா நம்மளோட ஒட்டிக்கிறது, கர்ம பந்தத்தை ஏற்படுத்துறது. புண்ணிய கர்மாங்கிறது கர்ம பந்தத்தை ஏற்படுத்துறது. அந்த கர்ம பந்தம் ஏற்பட்டதுனால நம்ம அந்த கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்காக சொர்க்கத்துக்கு போறோம். சொர்க்கத்துக்கு போனா கூட அது நிலையான வாழ்க்கையா இல்ல, சொர்க்கத்திலிருந்து திரும்ப பூலோகத்துக்கு நம்ம வந்துடும். அதனால புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே. அதனால திரும்ப திரும்ப நமக்கு இந்த சம்சாரத்துக்கு வர்றதுனால நமக்கு இந்த ஜனன மரணம்ங்கிற இந்த சம்சார சக்கரத்துல நம்மளா உழண்டுட்டு இருக்கோம். அதனால கர்மாவை புண்ணிய கர்மாவை பண்றதுனாலயே இவ்வளவு சிரமம்னு வரும். புண்ணிய கர்மாவை பண்ற போதே இவ்வளவு சிரமம், முத பாவ கர்மாவை பண்ணானா கேட்கவே வரணும். அவன் நரகம் முதலான லோகங்களுக்கு போவான், அல்லது பசு பட்சிகள் கிருமிகள் இப்படி இல்லாம ரொம்ப நீச்சமான ஜென்மாவை அடையணும். அதனால புண்ணிய கர்மாவினால ஏற்படுற பலனே இப்படிப்பட்டதா இருக்கு, துச்சமா இருக்குன்னு சொன்னாக்க பாவ கர்மாவை பற்றி நிந்திக்கப்பட்ட கர்மாவை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. அதனால நம்ம வேதம்ங்கிறது என்ன பண்றதுன்னா கர்மயோகம்னு ஒண்ணு இருக்கு, ஆனா அந்த கர்மயோகத்தினால ஏற்படுற பலன்ங்கிறது அது துச்சமா இருக்கு, அது அழியக்கூடியதா இருக்கு. அந்த பலன்ங்கிற அந்த விஷயத்த வேதம் வந்து நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கு. எதுக்காக இப்படி புண்ணிய கர்மாவை பண்ணினா கூட அதனுடைய பலன்ங்கிறது இப்படி துச்சமா இருக்கு அப்படின்னு ஏன் வேதம் உபதேசம் பண்ணிட்டு கர்ம பலன்ங்கிறது புண்ணியமா இருந்தா கூட நம்மளா புண்ணிய கர்மானா அது ரொம்ப ஒசத்தின்னு நினைக்கிறோம். நம்ம ஒசத்தியா நினைக்கிற புண்ணிய கர்மாவினுடைய பலனே இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்குங்கிறத ஒருத்தம் புரிஞ்சு இருக்காருன்னா அவன் என்ன ஆகும், அவருக்கு இவ்வளவு கர்மாக்கள் நம்ம ஒதுக்கிக்கணுமோ அந்த வரை நம்ம ஒதுக்கிக்கணுங்கிற அந்த எண்ணம் வந்து ஒருவனுக்கு வரும். அந்த கர்மாவிலிருந்து பந்தத்தை நம்ம விலக்கிக்கணும். கர்ம பந்தம்ங்கிறது ஏற்படுற பொழுதுதான் இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுறதுன்னு சொல்லி, அதனால இந்த மாதிரி புண்ணிய கர்மாவினுடைய பலனே இப்படி இருக்குங்கிறத ஒருத்தன் புரிஞ்சுட்டான்னா அவருக்கு ஒரு வைராக்கியம்ங்கிறது அவருக்கு வரும். இந்த கர்மாக்கள் நம்ம ஒதுக்கிக்கணும் அல்லது கர்ம பந்தம் ஏற்படாமல் நம்ம பார்த்துக்கணுங்கிற அந்த எண்ணம் வரும். அதனால வேதமே அது சொல்லி கொடுக்கறது. அந்த மாதிரி ஒரு எண்ண வைராக்கியம் உனக்கு வரணுங்கிறதுக்காக தான் இந்த கர்ம பலன் புண்ணிய கர்ம பலன் கூட இப்படி இருக்குன்னு நாங்க உபதேசம் பண்ணோம்.
கர்மஜிதானு பிராமணோ நிர்வேதமாயாது நாஸ்தி அகிருதா கிருதேனா. அதனால புண்ணியகர்மனால கிடைக்கிற சொர்க்கமே நிலையானது இல்லைங்கிற அந்த எண்ணம் நமக்கு வரபோது அப்போ பாவகர்மாவை பத்தி சொல்லவே வேண்டாம். அதனால நமக்கு புண்ணியமும் வேண்டாம் பாபமும் வேண்டாம்னு நமக்கு ஒரு வைராக்கியம்ங்கிறது மனசுல வந்ததுன்னா நம்ம கர்மாவை வந்து எப்படி தளர்த்திக்கலாம், கர்ம பந்தம் எப்படி ஏற்படாம பாத்துக்கலாங்கிற அந்த வழிமுறையை நம்ம யோஜனை பண்ண ஆரம்பிச்சோம். அதனால நாஸ்தி அகிருதா கிருதேன, அதாவது நம்ம வந்து இந்த புண்ணிய கர்மாவை பண்ணினா கூட நம்ம சொர்க்கத்துக்கு வேணா போதும், எதை வந்து நம்ம விலக்கிக்க முடியாது, சம்சாரத்தை நம்மளால விலக்கிக்க முடியாது. அதனால சம்சாரத்துலதான் நம்மளால தத்தளிச்சுட்டு இருக்கோம், சம்சார சமுத்திரத்துல நம்மளால தத்தளிச்சுட்டு இருக்கோம். அந்த சம்சார சமுத்திரத்தை தத்தளிக்கிற நமக்கு எது நோக்கமா இருக்கணும், சம்சாரத்திலேருந்து அந்த சமுத்திரத்தை தாண்டி நம்ம கரையேறணுங்கிற அந்த எண்ணம் வரும். அந்த சம்சார சமுத்திரத்திலேருந்து கரையேறதுக்கு தான் மோட்சம்னு. அதனால இந்த சம்சார சமுத்திரத்துல தத்தளிக்கிறதுல பிரயோஜனம் இல்ல, அதுலேருந்து நம்ம கரையேறி அந்த சம்சார சமுத்திரத்தை நீந்தி கடந்து நம்ம அதனுடைய கரையா இருக்கிற அந்த மோட்ச சாம்ராஜ்யத்தை நம்ம அடையணுங்கிற அந்த எண்ணம் தான் விவேகிகளுக்கு இருக்கணும் இல்லையா. அதனால அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வரணுங்கிறதுக்காக தான் வேதம் வந்து கர்ம பலனை பத்தி இப்படி நமக்கு உபதேசம் பண்ணி. அதனால கர்ம பலனால நம்ம எதை தாண்ட முடியாது, சம்சார சமுத்திரத்தை தாண்ட முடியாது. வேணா கொஞ்ச நாளைக்கு இந்த பூலோகத்தை விட்டுட்டு சொர்க்கத்துல போய் கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா இருக்கலாம், திரும்பி அங்கே எங்க வர வேண்டியிருக்க, சம்சார சமுத்திரத்துல தான் வந்து முருக வேண்டியிருக்க. அதனால இந்த சம்சார சமுத்திரத்தை தாண்டுவதற்கு கர்ம யோகம்ங்கிறது நமக்கு பிரயோஜனப்படாது. அதனால இந்த சம்சார சமுத்திரத்திலேருந்து நீந்தி கரையேறணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமா இருக்கு. விவேகம் உள்ளவாளுக்கு அதுதான் நோக்கமா இருக்கு. விவேகம் உள்ளவா இந்த சம்சார சமுத்திரத்தை தாண்டணும்னு நினைக்கிற போது அந்த சமுத்திரத்தை தாண்டதுக்கு அவளுக்கு ஒரு வலுவான கப்பல் அல்லது வலுவான ஓடம்ங்கிறது இருக்கணும், நல்ல வலுவா இருக்கணும் அந்த ஓடம். அப்பதான் சம்சார சமுத்திரம் பெருசா இருக்கு, அதை தாண்டி எதுக்கு போக முடியும், கரையா இருக்கிற மோட்சத்துக்கு போக முடியும். அப்ப வலுவான ஓடம்ங்கிறது வேணும். ஆனா மொத்தம் வலு இல்லாம இருக்கிற சாதாரண ஒரு பிளாஸ்டிக் ஓடம் இருந்ததுன்னு வச்சுக்கலாம், அந்த பிளாஸ்டிக் ஓடத்தை வச்சுக்கிட்டு அவன் எதை தாண்ட முடியாது, இந்த சம்சார சமுத்திரத்தை தாண்ட முடியாது. அவன் சம்சார சமுத்திரத்தை தாண்டணும்னா அதுக்கு வலுவான ஓடம்ங்கிறது தேவை. அந்த வலுவான ஓடம்ங்கிறது என்ன அப்படின்னா பக்தியும் ஞானமும் தான். அதனால அந்த சம்சார சமுத்திரத்தை தாண்டதுக்கு பக்தி ஞானம்ங்கிறது தான் வலுவான ஓடமா இருக்கும். அதனால இந்த ஸ்லோகத்துல நிந்தார்த்தமா வரும்பொழுது இதுல என்ன பத பிரயோகம் இருக்குன்னா அதிருடை கர்மமயி கிரதுபிகி, கிரதுபிகின யஜ்யங்கள், இந்த யஜ்யங்கள் யாகங்கள் ஹோமங்கள் இதெல்லாம் எதிர அடைகிறது, சத்கர்மாக்கள்ல அடைகிறது. இப்படிப்பட்ட கர்மமயமாக எது இருக்கு, இந்த யாகங்கள் ஹோமங்கள் எல்லாமே கர்மமயமா இருக்கு. அந்த கர்மமயமா இருக்கிற எல்லா கர்மாக்களும் அவைகள் வந்து அதிருடமா இருக்கு. அதிருடமா இருக்குன்னா வலுவில்லாததா இருக்கு. இந்த கர்ம யோகம்ங்கிறது எப்படிப்பட்டதுன்னா அதிருடமானது, திருடமானதுன்னா வலுவானது, அதிருடமானதுன்னா வலுவில்லாதது. வலுவில்லாம இருக்கு எது, இந்த கர்மமயமான இந்த கர்ம மார்க்கிறது வலுவில்லாம இருக்கு, வலுவில்லாத ஓடமா இருக்கு. கிரதுபிஹி நாம நௌ நிபைஹி, நௌஹூன்னு சொன்னா சமுத்திரத்துல ஓடம் அல்லது கப்பல் அர்த்தம். அதனால இந்த கர்ம யோகம்ங்கிறது இருக்கும், இந்த கர்ம யோகம்ங்கிறது வாஸ்தவமா வலுவான ஓடம் கிடையாது. எது வலுவான ஓடம், பக்தி ஞானம்ங்கிறது தான் வலுவான ஓடம். ஆனா இந்த கர்ம யோகம்ங்கிறது எப்படிப்பட்டது, அது வலுவில்லாத பிளாஸ்டிக் ஓடம் மாதிரி. அதனால அது அதிருடமானது. அதனால இப்ப பிளாஸ்டிக்ல ஒரு ஓடம் இருக்குன்னு வச்சுக்கலாம், அத வாஸ்தவமா ஓடம்னு சொல்ல முடியுமா, அது தாங்கவே தாங்காது, சமுத்திரத்தை தாங்கிறதுக்கு அது தாங்காது. இருந்தாலும் அதுக்கு என்ன இருக்கு, ஒரு ஓடத்தினுடைய வடிவம் இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லுவோம், அந்த பிளாஸ்டிக் ஓடம் வந்து பெயரளவில் ஓடமா இருக்கு, பெயரளவில் பாக்கிறதுக்கு அது ஓடமா இருக்கு, அது வலுவான ஓட.
கர்ம மார்க்கம்ங்கிறது சொல்லி கர்மயோகம்ங்கிறது அது பெயரளவில் மோடமாக இருக்கு. பெயரளவில் அது மோடமா இருக்கு, அது வாஸ்தவமா வலுவான மோடம் கிடையாது. சம்சாரத்தை தாண்டுவதற்கு வலுவான மோடம் இல்லை. இந்த முதல் வரையில ஏதா அதிர்டைகி கர்மமயி கிரதுபிகி நாம நௌமிமயின்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம கேட்கலாம், இந்த கர்மயோகம்னு பகவத்கீதையெல்லாம் கூட கண்ணன் உபதேசம் பண்ணியிருக்காரு. கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் எல்லாம் உபதேசம் பண்ணிருக்காரு, பகவானே உபதேசம் பண்ணிருக்காரு. அப்போ இந்த கர்மயோகம்ங்கிறது ஒரு வலுவில்லாத ஓடம்னாக சம்சாரத்துல தத்தளிக்கிறவனுக்கு அது பிரயோஜனப்படாத வலுவில்லாத ஓடம் அதுனா அதை என்னத்துக்காக வேதம் உபதேசம் பண்ணிட்டு சுவாமியே எதுக்காக அதை உபதேசம் பண்ணினார்? கர்மயோகத்தை கீதையில சுவாமி எதுக்கு உபதேசம் பண்ணாருன்னு நமக்கு சந்தேகம் இருக்கு. அதனால நம்ம சாஸ்திரங்கள் எல்லாம் கர்மயோகத்தை உபதேசம் வேற பண்ணிருக்கு. எப்படி உபதேசம் பண்ணிருக்க? அது வலுவில்லாத ஓடம்னு தெரிஞ்சும் அதை உபதேசம் பண்ணலாமா? அதை உபதேசம் பண்ணிருக்கு. எப்படி உபதேசம் பண்ணிருக்குன்னா கர்மாவை ரொம்ப உசத்திய கொண்டாடி கூட வேதம் வந்து உபதேசம் பண்ணிருக்கு. எப்படின்னா கர்மயோகம்ங்கிறது வலுவில்லாத ஓடஞ்சுமே அதை போய் எப்படி கொண்டாடுறது வேதம்னா அக்ஷயம் கவை சாதுர்மாஸ்ய யாஜினா சுகிருதம் பவதி. பெரிய பெரிய யஜ்யங்கள், பெரிய பெரிய யாகத்தெல்லாம் பண்றவா ஸ்வர்க்கத்துக்கு போவா, ஸ்வர்க்கத்துல போய் குறைவில்லாத பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். நம்ம பார்த்தோம் அந்த ஸ்வர்க்க பலன்கிறது எப்படிப்பட்டதுன்னு பார்த்தோம். குறையக்கூடியது அது வந்து, குறையக்கூடியது, க்ஷயமாகக்கூடியது, அது தீரக்கூடியதுன்னு நம்ம பார்த்தோம். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்க வேதம், அக்ஷயம் கவை சுகிருதம் பவதி. இந்த யாகங்கள் யஜ்யங்கள் எல்லாம் பண்ணினா அக்ஷயமான பலன் கிடைக்கும், குறையில்லாத, குறையவே குறையாத பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னொரு மந்திரத்துல வேதம் சொல்றது அவாம சோமம் அமிர்தா அபூமா. வேத வித்துக்கள்லாம் சொல்றோம், நாங்கெல்லாம் வேதத்தை அத்தியனம் பண்ணினோம், நிறைய சோம யாகத்தெல்லாம் பண்ணினோம். அந்த சோம யாகத்தை பண்ணினப்புறம் அந்த சோம லதைன்னு ஒண்ணு உண்டு, அதுல இருந்து கிடைக்கிற அந்த சோம ரசம்ங்கிறத நாங்கெல்லாம் பானம் பண்ணினோம். அந்த சோம யாகத்தை பண்ணி அந்த சோம ரசம்ங்கிறத பானம் பண்ணினான்னா அந்த வேத வித்துக்களுக்கு எல்லாம் ஸ்வர்க்கம்ங்கிற அந்த புண்ணியம் அவளுக்கு கிடைக்கும், சொர்க்கலோக வாசம்ங்கிற புண்ணிய பலன் கிடைக்கும். அதனால இந்த வேத வித்துக்கள் சொல்றா, எப்ப வந்து நம்மளா அந்த சோமயாகத்தை பண்ணி சோம ரசத்தை பானம் பண்ணிட்டோமோ நம்ம வந்து அந்த சொர்க்கத்துல போய் குறைவில்லாத அந்த சுகத்தை நம்ம அனுபவிப்போம்னு அவள் சொல்ற மாதிரி இந்த வேதத்துல மந்திரங்கள்ல இருக்கு. அப்ப நம்ம பார்த்தோம் சொர்க்க பலன்கிறது குறையக்கூடியது, நஸ்வரமானதுன்னு பார்த்தோம். ஆனா வேதம் என்ன சொல்றது, அது குறைவில்லாத பலம் என்று சொல்றது. அது என்ன தாற்பயம்னா, இப்ப நம்ம வந்து சாதாரணமா ஒரு புண்ணியத்தை பண்றோம்னு சொல்லலாம், ரொம்ப சின்ன புண்ணியம், அதாவது ஒருத்தர் காஞ்சிருவர் தர்மம் பண்றோம்னு சொல்லலாம், அது ரொம்ப சின்ன புண்ணியம். அந்த மாதிரி சின்ன புண்ணியத்தை நம்ம பண்ணினோம்னா அதால கிடைக்கிற பலன் சுகம் இருவல்யம், அது ரொம்ப கொஞ்சம் சீக்கிரமா தீர்ந்து கொள்ளும். சின்ன தர்மத்தை பண்ணிடணும்னா, சின்ன புண்ணியத்தை பண்ணிடணும்னா அதனுடைய பலன் சீக்கிரமா தீர்ந்துபடும். ஆனா நம்ம வந்து இந்த பூலோக வாழ்க்கையை முடிச்சுட்டு அந்த யாகம் யஜ்யங்கள் எல்லாம் பண்ணினதுடைய பலனாக நம்ம சொர்க்கத்துக்கு போறோம் வச்சுக்கலாம், நமக்கு சொர்க்க வாழ்க்கைங்கிறது நமக்கு கிடைக்கும். அந்த சொர்க்க வாசம்ங்கிறது இந்த பூலோக வாசம் மாதிரி இல்லை. ஏன்னா நம்ம பூலோகத்துல வந்து 12 மாசம் 365 நாள் ஆயிடுதுன்னா ஒரு வருஷம் கணக்கு ஆயிட்டு வந்தீங்க. ஆனா நம்ம பூலோகத்துல 1 வருஷம் கணக்காகுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ தேவதைகளுக்கு அது 1 நாள். ஏன்னா நம்ம வந்து 1 வருஷம் பூலோகத்துல நம்ம செலவிடுற பொழுது அதுல தட்சிணாயனா 6 மாசம், உத்தராயணா 6 மாசம், நமக்கு வந்து 12 மாசங்கள் ஆகணும், 1 வருஷம் நம்ம ஆயுசுல தீர்ந்து வருது. ஆனா தேவலோகத்துல இருக்கிற தேவதைகளுக்கு நமக்கு பூலோகத்துல 1 வருஷம் ஆக பொழுது அவளுக்கு அங்க தேவலோகத்துல 1 நாள் தான் இருக்கு. அப்ப அதனால தேவதைகளுக்கு இந்த தட்சிணாயனம்ங்கிறது வந்து அந்த 6 மாசமும் அவளுக்கு ஒரு ராத்திரி பொழுது, உத்தராயணங்கிற அந்த 6 மாசமும் அவளுக்கு ஒரு பகல் பொழுது. அதனால அந்த ஒரு பகல் ஒரு இரவு, ஒரு தட்சிணாயனம் ஒரு உத்தராயணம் ஏறும்போது அவளுக்கு அது
ஒரு நாளில் தான் அப்பதினால பூலோகத்துல நம்ம ஏதாவது ஒரு சின்ன புண்ணியத்தை பண்ணி அந்த பலனை அனுபவிக்கிற போதும் அந்த பலன்கிறது தீர்த்து படுறது. பூலோக வாழ்க்கையில நம்ம ஆயுஷ் காலமும் சீக்கிரமா தீர்த்து படுறது. ஆனா அதே நம்ம சொர்க்கலோகத்துல போய் 100 வருஷங்கள் இருக்கும்னு வச்சுக்கலாம். சொர்க்கலோக கணக்கு பிரகாரம் நம்ம 100 வருஷங்கள் இருந்தா அப்ப என்ன ஆயிடும், அங்க வந்து ஒரு நாள் நம்ம பூலோகத்துல 1 வருஷம் ஆகும்போது அங்க ஒரு நாள். அப்ப அதனால இந்த பூலோக வாழ்க்கையோட ஒப்பிடுற பொழுது சொர்க்கலோக வாழ்க்கையில அந்த பலன்கிறது அவ்வளவு சீக்கிரமாக தீருவது இல்லை. அதனால குறைவில்லாத பலனை நீ எங்க சொர்க்கலோகத்துல அனுபவிப்பேன். இதுதான் பூலோகத்துல நம்ம அனுபவிக்கிற பலன்கிறது சீக்கிரமா முடிக்கப்படுறது. அங்க சொர்க்கலோகத்துக்கு பிறகு அவ்வளவு ஈஸியா முடியாது. ரொம்ப நாள் வச்சுதான் அந்த பலன்கிறது தீரும். அதனால குறைவில்லாத பலனை அனுபவிப்பாய் அப்படி வேற வந்து ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லி வச்சிருக்கோம். அப்ப நம்ம கேட்கல இது வந்து இப்படி வேற வந்து உபதேசம் பண்ணலாம. வாஸ்தவமா சொர்க்க பலன்கிறது அழியக்கூடியதா இருக்கு, அதை போய் குறைவில்லாத பலன் வேற வந்து சொல்லலாமா? அப்ப வந்து நம்மள மனுஷியர்களா இருக்கிற நம்மள வந்து குழப்பற மாதிரிதான் இருக்கு. வேற அந்த காரியத்தை பண்ணலாமா நமக்கு சந்தேகம் வரும். அதுக்கு என்ன காரணம்னா இந்த மாதிரி சொல்ற வேத மந்திரங்கள் இருக்கும், அதுக்கெல்லாம் அர்த்தவாதங்கள்னு அதாவது அர்த்தவாதங்கள்னு அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில ஒரு விஷயத்த உயர்த்தி பேச அதுக்கு பேரு அர்த்தவாதம். அர்த்தவாதம்ங்கிறது என்ன லட்சணம்னா அர்த்தஸ்ய பிரயோஜனஸ்ய வாதகம். ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலையில சந்தர்ப்பத்துல ஒரு குறிப்பிட்ட விஷயத்த உயர்த்தி பேச அதுக்கு வந்து அர்த்தவாதம்னு வரு. அதனால இப்ப இந்த வேதம் வந்து இந்த மாதிரி குறைவில்லாத பலனை நீ சொர்க்கத்துல அடைவேன் சொல்லி சொல்லியும் அதுக்கெல்லாம் என்ன பேரு அர்த்தவாதம்னு வரு. அத ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக வேதம் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இந்த வேதமே சில இடங்கள்ல என்ன பண்ணுது, கர்மாவ பண்ணேன்னு வேற சொல்லு, கர்மாவ பண்ணு விட்டுறாத விட்டுறாதுன்னு. உதாரணமா வேத வித்துக்களை பார்த்து வேதம் சொல்றது அக்னிஹோத்திரம் வேதத்தை அத்தியனம் பண்ணிட்டார்னா அந்த வேத வித்தாகிறவர் அவருடைய ஆயுஷ் காலம் குடியேறு வரைக்கும் நித்தியப்படி அக்னிஹோத்திரத்தை அவர் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அந்த அக்னிஹோத்திரத்தை நித்தியப்படி பண்ணினா அதுக்கு என்ன பலன்னா ஸ்வர்கலோகம்ங்கிறது அவருக்கு கிடைக்கும். அதனால இந்த மாதிரி நித்தியப்படி அக்னிஹோத்திரத்தை பண்ணி சொர்க்கலோகத்தை நீ அடையலாம். நல்லா வேதமே உபதேசமும் பண்றதுனால வேதமே இந்த மாதிரி கர்மாவ பட்டியல் உபதேசமும் பண்றது அந்த கர்மாவினுடைய பலனா இருக்கிற சொர்க்கலோகத்தை ரொம்ப உயர்த்தியும் உயர்வாகவும் அது பேசுறது. ஏன் இதுக்கு என்ன காரணம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இதுக்கெல்லாம் அர்த்தவாதங்கள்னு அர்த்தவாதங்கள்னு பேர். ஏன் வந்து இந்த மாதிரி வேத வித்தா இருக்கணும், வேதத்தை அதிகம் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து நித்தியப்படி அக்னிஹோத்திரம் பண்ணணும்ல ஏன் வந்து சொல்லிட்டுனாக்க அதுக்கு காரணம் இருக்கு. இந்த மனுஷனா இந்த உலகத்துல வந்து பிறந்துட்டான்னு வச்சுக்கலாம், அவருக்கு ஏதாவது ஒரு கர்மாவை பண்ணிட்டே இருக்கணும்ங்கிற எண்ணம் உண்டு. ஆரம்பத்திலே சொல்றது நகி கஷ்டி க்ஷணமபி ஜாது துஷ்டத்ய கர்ம இருக்கு. இந்த உலகத்துல பார்த்தோம்னா எவருமே எந்த ஒரு கர்மாவையும் பண்ணாமல் இருக்கிறதே இல்லை. ஏதாவது ஒரு கர்மா ஒவ்வொருத்தரும் பண்ணிட்டேதான் இருப்பான். சில சமயம் நமக்கு கோபம் வந்ததுன்னா சித்த நாய் பேசாம இருக்கான்னு நம்ம சொல்றோம். அதனால அந்த அளவுக்கு இந்த உலகத்துல எல்லாரும் ஏதாவது ஒரு கர்மாவில பிரவர்த்திச்சுட்டே இருப்பாடு. கர்மாவை பண்ணாத சிவனே இருக்கணுங்கிற எண்ணமே வர எல்லாரும் ஒரு கர்மாவை பண்ணணுங்கிற அந்த எண்ணம் இருக்கு. அப்படிப்பட்ட சமயத்துல அந்த கர்மாவை பண்ற போதும் சாஸ்திரங்கள் வந்து எந்த கர்மாவை பண்ணாதேனே தடுத்துதோ அதுக்கெல்லாம் நிஷித்த கர்மாக்கள் அல்லது பாவ கர்மாக்கள் வருது. கர்மாவை பண்ணாமையும் இருக்க மாட்டான் ஒரு நிமிஷம். அதே சமயத்துல கர்மாவை பண்றவன் என்ன பண்ணுவா, சாஸ்திரங்கள் எந்த கர்மாவை பண்ணாதேன்னு தடுத்துதோ நிஷித்தமா சொல்லித்தோ அந்த நிஷித்த பாவ கர்மாக்களை தான் பண்ணுவோம். அப்போ அந்த மாதிரி கர்மாக்களை விடாமையே இருக்க மாட்டான், பாவ கர்மாக்களையும் பண்ணிட்டு இருப்பான். அந்த பாவ கர்மாக்களை பண்ணி கடைசியில எந்த பலனை அனுபவிப்பான், நரகத்துல போய் ரொம்ப கஷ்டங்களை அனுபவிப்பான், ரொம்ப வேதனைய அனுபவிப்பான். அதனால
அந்த மாதிரி மனுஷிய ஜாதியில பிறக்கிறவர்களா ஒரு சுவாவம்ங்கிறது இருக்கு. ஏதாவது ஒரு கர்மாவை பண்ணணும், அதுவும் பாத கர்மாவை பண்றதுல ஒரு ருச்சிங்கிறது இருக்கு. அதனால அப்படி பாத கர்மாவை பண்ணினான்னா கடைசியில நரகத்துலதான் போய்வன் அவஸ்தையை அனுபவிப்பான். அந்த நரக வேதனைங்கிறது பாவம் இவனுக்கு இருக்கக்கூடாது. அதனால அந்த நரக வேதனையை அனுபவிக்கிறத விட இவன் இந்த மாதிரி வேதத்தை அத்தியனம் பண்றது, புண்ணிய கர்மாக்களை பண்றது, தான தர்மங்களை பண்றது, இந்த மாதிரி சத்காரியங்களை பண்ணி சொர்க்க பலனை அனுபவிச்சான்னா அங்க சௌக்கியமாவது இருக்கும். அதை பண்ணினதுக்கு அப்புறம் தீர்ந்து போன அப்புறம் அவன் திரும்ப பூலோகத்துக்கு வந்தாலும் பரவாயில்ல. அது எதை விட மேல் நரகத்துல போய் நரக வேதனை அனுபவிக்கிறத விட மேலுங்கிற காரணத்தினால இந்த குறிப்பிட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைய மனசுல வச்சுட்டு இதுக்காக நிஷித்த பாதகர்மாக்களை பண்றதை விட எதை பண்றது மேல் இந்த மாதிரி சாஸ்திரங்கள் சொன்ன அந்த நல்ல காரியங்களை புண்ணிய காரியங்களை பண்றது மேலுங்கிறதாக அவனை நரகத்துக்கு போகாமல் சாஸ்திரம் தடுக்கிறதுக்காக அந்த புண்ணிய கர்மாக்களை சொல்லித்தே உடைய புண்ணிய கர்மாக்கள்னாலே சம்சாரத்தை தாண்டிடலாங்கிற அந்த எண்ணத்தோடது சொல்லவே இல்லை. அதனால இதுதான் சாஸ்திரங்கள் வந்து இந்த கர்மயோகத்தை உபதேசம் பண்ணதுடைய ஒரு முக்கியமான தாத்பரியம். அதனால சாஸ்திரமே இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு என்னன்னா, துக்தம் பிபே தயிரை ஊத்திக்காத, சாப்பிடுற போது தயிரை ஊத்திக்காதன்னு சொல்லியிருக்கு. தயிரை ஊத்திக்காதன்னு சாஸ்திரம் சொல்லி இருக்குன்னா அது தயிரை ஊத்திக்காம எதாவது இருக்காடா? எதுக்காக தயிரை ஊத்திக்காதேன்னு அந்த விதியில சொல்லியிருக்கு அப்படின்னா, எதுக்காக அப்படி அதை தடுத்திருக்கு அப்படின்னா, உனக்கு ஜுரம் இருக்கிற போது தான், உனக்கு ஜுரம் இருக்கிற போதோ தயிரை சேர்த்துக்காத, அது ஜுரத்தை அதிகப்படுத்தும். அதனால அந்த குறிப்பிட்ட சந்தர்ப்ப சூழ்நிலையில தான் எதை தடுத்திருக்க அந்த தயிரை சேர்த்துக்கிறத தடுத்திருக்க. அதனால சாஸ்திரம் வந்து ஒரு கர்மாவை பண்ணேன்னு சொன்னாலும் அல்லது ஒரு கர்மாவை பண்ணாதேன்னு சொன்னாலும் அது ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகளை மனசுல வச்சுட்டு சொல்லிச்சுன்னா அந்த குறிப்பிட்ட சூழ்நிலைகளுக்கு தான் அது பொருந்தும். மித்த சமயத்துக்கு அது பொருந்தாது. அந்த மாதிரி இருக்கிற வாக்கியங்களுக்கு எல்லாம் வேத வாக்கியங்களுக்கு எல்லாம் அர்த்தவாதங்கள். அதனால நீ வந்து புண்ணிய கர்மாக்களை பண்ணு, யாக யஜ்யங்கள் எல்லாம் பண்ணு, சொர்க்கலோகத்துக்கு நீ போவே, அந்த குறைவில்லாத பலனை நீ அடைவேன்னு சொன்னதெல்லாம் எதுக்காக? இவனை நரகத்துக்கு போகாம தடுக்கிறதுக்காக அப்படி இவனை சத்தோடப்படுத்தி உற்சாகப்படுத்தி சொல்லித்தேவையில. அதுல வந்து வேற தாத்பரியங்கிறது கிடையாது. அது எந்த சூழ்நிலைக்கு பொருந்தோ, நரகத்துக்கு போகாமல் இவரை எப்படியாவது தடுக்கணும், இவரை உற்சாகப்படுத்தணும், நல்ல காரியங்களை பண்ணும்படி பண்ணணும்ங்கிற அந்த எண்ணத்தோட சொன்னதுனால அந்த வேத மந்திரங்களுக்கு தான் வேறு அர்த்தவாதங்கள். அதனால அந்த தாத்பரியத்தையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கர்மயோகம்ங்கிறது வந்து சம்சார சமுத்திரத்தை தாண்டறதுக்கு அது பிரயோஜனப்படாது. அது வலுவில்லாத ஒரு பிளாஸ்டிக் ஓடம் மாதிரி சொன்னோம் இல்லையா, அது வலுவில்லாத பிளாஸ்டிக் ஓடம். எப்பனா அந்த புண்ணிய கர்மாக்களை நம்ம பற்ற பொழுது அந்த புண்ணிய கர்மாவுடைய பலன் எனக்கு வரணும் அப்படின்னு அந்த பலனை அபேட்சிச்சு பலனை விரும்பி அந்த புண்ணிய கர்மாவை பண்ற பொழுது நமக்கு என்ன ஆகும், அந்த புண்ணிய கர்மாவை நம்ம பண்ணினோம்னா அந்த கர்மா நம்ம கிட்ட ஒட்டிக்கும். அந்த புண்ணிய கர்மா கர்ம பந்தத்தை ஏற்படுத்துவோம். கர்ம பந்தத்தை ஏற்படுத்தினாக்கா அதனால அந்த புண்ணிய கர்மாவுடைய பலன்கிறது கிடைக்கும். அப்பத்தான் எந்த அனர்த்தம்ங்கிறது வரும், இந்த சம்சாரத்திலேயே திரும்ப திரும்ப சுழண்டு வருதுங்கிற அந்த அனர்த்தம் அப்பத்தான். கர்மாவை பண்ற போது அந்த புண்ணிய கர்மாவுடைய பலன் எனக்கு கிடைக்கணும்ங்கிறது அந்த எண்ணம் இருக்கு. அதுக்கு பேரு பலாதி சக்தி சொல்ல, பலாதி சக்தி பலனை வந்து விரும்புறது அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கிற போது அந்த புண்ணிய கர்மா என்ன பண்ணும், பலனை கொடுக்கும். ஆனா அது எதிர சுழலும்படி பண்ணிடும், சம்சாரத்துல சுழலும்படி பண்ணிடும். ஆனா அதே கர்மாவே பலனை எதிர்பார்க்காம நீ பண்ணினேன்னு சொல்லலாம். நான் வந்து இந்த புண்ணிய கர்மாவ பண்ண போறேன், ஆனா அதனால வர பலன் எனக்கு வேண்டாம், அந்த பலனை நான் ஈஸ்வரனுக்கே அர்ப்பணம் பண்ணிடுறேன், பகவானுக்கே இந்த பலனை நான் சமர்ப்பணம் பண்ணிடுறேன்னு நினைக்கிறது. அல்லது நான் புண்ணிய கர்மாவ பண்றேன், அதோட பலன் எனக்கு வேணாம், இந்த லோகம் க்ஷேமமா இருந்தா போதும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஒருத்த புண்ணிய கர்மாவை பண்ணினா அதுக்கு எதிர ஆசை இல்லை. அந்த புண்ணிய கர்ம பலன்ல அவருக்கு ஆசை இல்லாம வருது. அந்த மாதிரி சமயத்துல அப்படி புண்ணிய கர்மாவை பண்ற போது அந்த கர்ம
பந்தத்தை ஏற்படுத்தாது. இவருக்கு வந்து அந்த கர்மா வந்து பந்தத்தை ஏற்படுத்தாது. பந்தத்தை ஏற்படுத்தலைன்னா எதையும் கொடுக்காது, அந்த பலனையும் கொடுக்காது, அழியக்கூடிய பலனையும் கொடுக்காது. அப்ப நம்ம கேட்கலாம், அவன் புண்ணியகர்மா வீணா கொடுத்த, அதை வந்து இவனே வந்து எனக்கு பலன் வேணாங்கிற பலனை இவனே வந்து ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்றேங்கிறான், அல்லது போகக்ஷேமத்துக்காக பண்றேன்னு இவனே பலனை எதிர்பார்க்காம பண்றான். பலன் அந்த கர்மா ஒப்பிக்கிறது இல்ல, பலனையே கொடுக்கறது இல்லைன்னா பண்ணின கர்மா வீணா கெடுத்தானாக்க அது வீணா போகல, அந்த கர்மா வந்து வீணா போகல. இப்படிப்பட்ட விசாலமான விவேகமான புத்தியோட ஒரு கர்மாவை பண்ற போது அந்த கர்மா பந்தத்தை ஏற்படுத்தாது, மாறாக அது இவருடைய சித்தத்தை சுத்தப்படுத்திடும். இவருடைய மனசை வந்து அது சுத்தப்படுத்திடும். இவருடைய மனசுல எவ்வளவோ கல்மஷங்கள்லாம் இருக்கலாம், பூர்வ ஜென்மாக்கள் பண்ணின அந்த கல்மஷங்கள் தீய சம்ஸ்காரங்கள்லாம் இருக்கலாம், அது எல்லாத்தையும் அது போக்கி அது வந்து அந்த கர்மா வந்து அவரை சுத்தப்படுத்திடும். அப்படி மனசு சுத்தமான உடனே தன்னாலேயே இவருக்கு என்ன தோணிடும், நான் இத்தனை நாள கர்மாக்களை ஆசையோட முன்னாலெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் அதை நிறுத்திட்டு இப்ப நான் பலனை எதிர்பார்க்காம பண்ணினோட சித்தம் வந்து சுத்தியாயிடுச்சுன்னு உடனே இவனுக்கு தன்னாலேயே நம்ம வந்து ஞான மார்க்கத்துல பிரவேசிக்கணுங்கிற அந்த எண்ணம் வந்து இவனுக்கு வந்துடும். அதனால கர்மா வந்து அதனுடைய பலன்கிறது அழியக்கூடியதா இருக்குங்கிறது இவனுக்கு எப்ப புரிஞ்சு போயிடும், சித்தம் வந்து சுத்தமாக அது புரிஞ்சு போட்டுனே தன்னாலேயே இவன் கர்ம மார்க்கத்திலிருந்து எந்த மார்க்கத்துக்கு வந்துருவான், ஞான மார்க்கத்துக்கு வருவான். எப்படி வருவாங்கிறத நம்ம பின்னால பார்க்க போறோம். அதனால கர்ம மார்க்கத்திலிருந்து ஞான மார்க்கத்துக்கு வந்துருவான். நம்ம பார்த்தோம் இந்த ஞான மார்க்கம்ங்கிறது எப்படிப்பட்டது, இந்த சம்சார சமுத்திரத்தை தாண்டறதுக்கு வலுவான ஓடம். அப்போ இந்த வலுவில்லாத பிளாஸ்டிக் ஓடம் மாதிரி இருக்கிற கர்ம யோகத்துல இத்தனை நாளா இருந்தவன் இப்ப அவனுக்கு சித்தம்ங்கிறது சுத்தியான உடனே அந்த வலுவில்லாத அந்த ஓடத்துல இருந்து எந்த ஓடத்துக்கு தாக்கிவிட்டான், வலுவான ஞான யோகம்ங்கிற அந்த ஓடத்துக்கு அவன் தாக்கிவிட்டான். அதனால இப்போ இந்த கர்மாங்கிறது வலுவில்லாத ஓடமா இருந்தாலும் அத இந்த மாதிரி பலனை எதிர்பார்க்காம பண்ற போதோ அது அது வலுவில்லாத ஓடமா இருந்தா கூட அது பண்றவன் அந்த கர்மாவை பண்றவனை எதுல வந்து ஏற்றி விட்டுறது, ஞான யோகம்ங்கிற அந்த கப்பல்ல ஏற்றி விட்டுறது. அதனால முந்தால என்ன பார்த்தோம், இந்த கர்ம யோகம்ங்கிறது எப்படிப்பட்ட ஓடம்னு பார்த்தோம், வலுவில்லாத ஓடம்னு பார்த்தோம். அது வலுவில்லாத ஓடமா இருந்தாலும் இந்த மாதிரி அது பண்ற போது எந்த மாதிரி பண்ற போது பலனை எதிர்பார்க்காமல் பண்ற போது வலுவான ஞான ஓடத்தை ஞான யோகம்ங்கிற அந்த வலுவான ஓடத்துல இவரை தாவும்படி பண்ணிடுறதுனால அதை வந்து ஓடவே இல்லைன்னு சொல்ல முடியாது. எதை கர்மயோகத்தை என்னன்னு சொல்ல முடியாது, அது ஓடவே இல்லே சொல்ல முடியாது. அது எதுக்கு உபயோகப்படுறத இவனை அது வலுவான உடம்பா இல்லையா கூட எதுல கொண்டு வந்து இவனை ஏத்தி விட்டுறது, வலுவான உடம்பு ஏத்தி விட்டுறதுனால அந்த கர்மயோகத்தை ஓடவே இல்லைன்னு சொன்ன அநியாயம். அந்த கர்மயோகம் ஓடவே இல்லைன்னு சொன்ன பெரிய பிசகு. என்னன்னு சொல்லணும், பெயரளவில் அது ஓடலை, பெயரளவில் ஓடலை. அதனால இந்த ஸ்லோகத்துல வேணும்
அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட பண்ணினார்னா, பலனை எதிர்பார்த்து பண்ணினார்னா, அந்த அக்னிஹோத்திரம்ங்கிறது வந்து காமிய கர்மா இருக்கு. அக்னிஹோத்திரம்ங்கிறது காமிய கர்மம். ஒரு பலனை, ஒரு காமத்தை மனசுல வச்சுட்டு பண்ற போது அந்த அக்னிஹோத்திரம்ங்கிறது என்ன ஆயிடும்? காமிய கர்மாவா ஆயிடும். அதே அக்னிஹோத்திரத்தையே அவர் நல்ல விசாலமான மனசோட இது பலனே எனக்கு வேணும், நான் அது என்ன ஆராதிக்கிறதுக்காக, ஈஸ்வர ஆராதனத்துக்காக இந்த அக்னிஹோத்திரத்தை பண்றேன், லோகக்ஷேமத்துக்காக பண்றேன் அப்படின்னா, அதே அக்னிஹோத்திரம்ங்கிறது நிஷ்காமிய கர்மாவை, காமம் இல்லாத கர்மாவாயிடும். அப்போ அது எதை ஏற்படுத்தாது? பந்தத்தை ஏற்படுத்தாது. அப்போ மறுபடியும் ஒரே அக்னிஹோத்திரம்ங்கிற கர்மா ஒன்றுதான், அதுல ஒண்ணு வித்தியாசம் கிடையாது. அந்த ஒரே அக்னிஹோத்திரம்ங்கிற கர்மாவே ஒரு விதத்துல பந்தத்தை ஏற்படுத்துறது, ஒரு விதத்துல பந்தத்தை ஏற்படுத்துறது. அப்ப நம்ம கேட்கல, எப்படி ஒரே கர்மா தானே, அது ஒரு இடத்துல பந்தத்தை ஏற்படுத்துறது, இன்னொரு இடத்துல பந்தத்தை ஏன் ஏற்படுத்தல, நமக்கு சந்தேகம் வந்து. அதுக்கு பாகவதத்துல ஒரு அழகான திருஷ்டாந்தம் சொல்லியிருக்காங்க, என்னன்னா, நிலக்கடலைய வெறும் சாப்பிட்டோம்னா பித்தம் வந்துடும், அதனால வியாதிய ஏற்படுத்துறது. அதனால பாட்டி என்று சொல்லுவாதான், வெறும் நிலக்கடலைய சாப்பிடாத, நான் உனக்கு அதை வேற மாதிரி பண்ணி தரேன்னு சொல்லி வெள்ளப்பாகு தயார் பண்ணி அந்த வெள்ளப்பாகுல இந்த கடலைய போட்டு வெள்ள கடலை உருண்டையா சாப்பிட்டோம்னா, அப்ப அது என்ன பண்றது இல்ல, அந்த பித்தத்தை அது ஏற்படுத்துறது இல்ல, வியாதிய ஏற்படுத்துறது இல்ல, மாறாக உடம்புக்கு புஷ்டியை அது கொடுக்கிறது. அதனால பாருங்க, அந்த கடலைங்கிறது ஒரே திரவியம் தான், அந்த ஒரே கடலைங்கிற திரவியமே அது பித்தங்கிற வியாதியை ஏற்படுத்திட்ட புஷ்டியையும் கொடுத்தது. ஒரே கடலை தானே, ஏன் பண்ணிக்குனா, எப்ப புஷ்டியை கொடுத்தது, எதோட சேர்ந்தது, வெள்ளத்தோட சேர்ந்த போது அது புஷ்டிய கொடுத்தது. அதே மாதிரி அக்னிஹோத்திரம்ங்கிறது ஒரே கர்மாதான், பலனை எதிர்பார்க்கிற போது அது எதை கொடுத்தது, பலனை கொடுத்தது, கர்ம பந்தத்தை ஏற்படுத்தது. அதே அக்னிஹோத்திரம்ங்கிறத பண்ற போது பலனை எதிர்பார்க்காம பண்ணினா, அப்ப அது பலனை கொடுக்காது, கர்ம பந்தத்தை ஏற்படுத்தும். அது எதை ஏற்படுத்திடும், சித்த சுத்தியை, மனசை வந்து சுத்தப்படுத்திடும், சித்த சுத்தியை ஏற்படுத்தும். அதனால கர்மாங்கிறது வந்து எப்ப சித்த சுத்தி ஏற்படுதோ அப்போ அந்த சித்த சுத்தியை அது ஏற்படுறதுக்கு எது காரணம், அவன் யார் அந்த கர்மாவுடைய மனோபாவம் வந்து காரணம். என்ன மனோபாவம், பலனை நான் தியாகம் பண்ணிட்டேன், பலனை தியாகம் பண்ணிட்டேங்கிற அந்த எண்ணத்தோட கர்மா சேர்ந்து அது உயர்ந்த பலனை கொடுக்கறது, சித்த சுத்தியை கொடுக்கறது. அதனால அப்படிப்பட்ட அந்த கர்மயோகம் அந்த மாதிரி அனுஷ்டானம் பண்றது, பலனை எதிர்பார்க்காம அனுஷ்டானம் பண்றது, அது எதிர கொண்டு வந்து ஒருத்தனை ஏற்றி விட்டது, வலிவான அந்த ஞான யோகத்துல ஈடுபட்டது. அப்ப ஞான யோகத்துல அவன் ஈடுபட ஆரம்பிச்சிட்டான்னா, அப்போ அந்த ஞான யோகத்துல அவன் ஈடுபடுற போது ஆத்மாங்கிறது என்ன அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படும். அதனால இந்த ஆத்ம விசாரம்ங்கிறதுல அவன் ஈடுபடும். ஞான யோகத்துல அவன் ஈடுபட ஆரம்பிச்சிட்டான்னா, அவன் ஆத்மஸ்வரூபம்ங்கிறது என்ன, பரமாத்மாங்கிறவன் யாரு, ஜீவாத்மாங்கிறது என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறத எண்ணம் வந்துடும். அதுக்கு பேரு ஆத்ம வித்யைனு பேரு, ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த வித்யைக்கு ஆத்ம வித்யைனு பேரு, அல்லது பர வித்யைனு பேரு, அல்லது பிரம்ம வித்யைனு பேரு. அதனால ஆத்ம வித்யை, பரவித்யை, பிரம்ம வித்யை, அல்லது வேதாந்த வித்யைனு அதுக்கு பேரு. அதனால அந்த இவ்வளவு பெயர்கள் சொன்னேன் அதே வித்யைக்கு ஆன்வீக்ஷிகீனும் பேர். அதனால ஆன்வீக்ஷிகிங்கிறது வந்து என்ன வித்யா, வேதாந்த வித்யம். அந்த ஆன்வீக்ஷிகிங்கிற வேதாந்த வித்யைக்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்னு அதை சொல்லியிருக்காங்க. ஆன்வீக்ஷிக்கு ஆத்ம வித்யா சியாது ஈக்ஷணாது சுகதுக்கயோ ஈக்ஷமானக தயாதத்வம் ஹர்ஷ சோகௌப்யுதஸ்யதி. ஆன்வீக்ஷிகின்னு சொல்றதுக்கு தான் ஆத்ம வித்யை அல்லது பிரம்ம வித்யை அல்லது வேதாந்த வித்யைன்னு பேரு. அதுவே இந்த
வேதாந்த வித்தியைங்கிறது வெவ்வேறு சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு வெவ்வேறு விதமா இருக்கு. இப்ப அத்வைத சம்பிரதாயத்தை அனுசரிச்சு இந்த ஆன்மீகிங்கிற அந்த வித்தியை எப்படிப்பட்டதுன்னு சொல்றேன். இப்போ இந்த அத்வைத வேதாந்தத்துல ஒரு முக்கியமான ஒரு கொள்கை என்னன்னா, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபதகாங்கிறது அத்வைத வேதாந்தத்துல இருக்கிற கொள்கை. அதாவது அத்வைதத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பிரபஞ்சம் நம்ம பார்க்கறோம் இல்லையா, இது பார்க்கறதுக்கு வாஸ்தவமா இருக்கிற மாதிரி தெரியும். இந்த பிரபஞ்சத்துல நம்ம அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் போக விஷயங்கள்னு நிறைய தெரியும். இப்ப மாலையை பார்த்தாக்க ஐயா அந்த மாலையை வாங்கி நம்ம சாத்திக்கணும்னு ஆசை வருது. சந்திரத்தை பார்த்தா அதை வாங்கி பூசிக்கணும்ங்கிறது. அது மாதிரி நிறைய அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிற மாதிரி இந்த பிரபஞ்சம் தெரியுது. போக்கிய வஸ்துக்கள் இருக்கிற மாதிரி இந்த பிரபஞ்சங்கிறது தெரியுது. அதனால எல்லாரும் என்ன நினைக்கிறோம், பண்ணலாம் அஜ்ஞானம் இருக்கிற வரைக்கும் இந்த பிரபஞ்சங்கிறது வாஸ்தவமா இருக்கு. அதுல இதெல்லாம் அனுபவிக்க வேண்டிய விஷயங்களா இருக்கு. அந்த விஷயங்கள்லாம் எனக்கு கிடைச்சா தேவலைன்னு நினைக்கிறான். அப்போ இந்த உலகத்துல கோடிக்கணக்கான அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு, அத்தனையும் இவனுக்கு கிடைக்குமா? அத்தனையும் கிடைக்காது. ஏன்னா அந்த வஸ்துக்கள் எல்லாம் வாங்கணும்னா இவனுக்கு பணம் வேணும். அத்தனை வஸ்துக்களை இவனால வாங்க முடியறது இல்ல. அப்ப அதனால இந்த உலகத்துல எல்லா வஸ்துக்களும் இருக்கு, உலகமும் வாஸ்தவமா இருக்கு. அதுல இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் எனக்கு வேணும்னு வந்து ஆசைப்பட்டான்னா அத்தனை வஸ்துக்களையும் இவனால அடையவே முடியாது. அப்போ இவருக்கு இந்த மாதிரி உலகம் வாஸ்தவம்னு நினைக்கிறவருக்கு என்னைக்காவது சுகங்கிறது வருமா, திருப்திங்கிறது வருமா? வரவே வராது. ஆயிரம் வஸ்துக்கள் இவருக்கு இருந்தா கூட என்ற இல்லாத இன்னும் நிறைய வஸ்துக்கள் இருக்கு, அந்த எண்ணம் தான் அவருக்கு இவருக்கு திருப்திங்கிறதே வராது. அப்போ சில வஸ்துக்கள் கிடைக்கிற போது இவருக்கு என்ன எண்ணம் வரும், சுகம்ங்கிறது வருவோம். நிறைய வஸ்துக்கள் எனக்கு கிடைக்கலையே நினைக்கிற போது துக்கம்ங்கிறது வரும். அதனால இந்த உலகத்துல இந்த சுகம் துக்கம்ங்கிறது வரத்துக்கு என்ன காரணம், பிரபஞ்சங்கிறது இருக்கு, அதுல கோடிக்கணக்கான வஸ்துக்கள் இருக்கு, அத்தனையும் எனக்கு கிடைச்சா தேவையில்லை, நான் போகிறது அனுபவிப்பேங்கிற அந்த சிந்தனை இருக்கிறதுனாலதான் சுகம் துக்கம்ங்கிறது வருது. அதனால இந்த அத்வைத வேதாந்தத்துல என்ன சொல்லிவிட்டா, இந்த உலகம் வந்து இப்படி உனக்கு தெரிஞ்சு அது உனக்கு சுக துக்கத்தெல்லாம் ஏற்படுத்தினா கூட அதை வந்து வாஸ்தவம்னு நினைக்காத, அது வந்து சொப்பனம் மாதிரிதான். பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா. ஒரு சொப்பனம்ங்கிறத நமக்கு நல்லா தெரியுது. சொப்பனம் வந்து நமக்கு நல்லா தெரியுது. சொப்பனத்துல நமக்கு 100 பவுன் நகை கிடைக்கிற மாதிரி சொப்பனம் வந்தாங்க. சொப்பனத்தை பார்த்துட்டு இருக்கிற போது நமக்கு சுகம்ங்கிறது இருக்கு. சொப்பனத்துல தூணி விரட்டுற மாதிரி பார்த்தோம்னா அப்ப துக்கம்ங்கிறது. அப்பதனால சொப்பனம்ங்கிறது வாஸ்தவமா இல்ல, வாஸ்தவமா இல்லாதது சொப்பனமா இருந்தாலும் அதுல என்ன இருக்கு, சுகம்ங்கிறது இருக்கு, துக்கம்ங்கிறது இருக்கு இல்லையோ. அப்போ இல்லாத சொப்பனத்துல சுகம் துக்கம் இருக்கு, பிரபஞ்சத்திலே என்ன இருக்கு, சுகம் துக்கம் இருக்கு. அப்ப அதுவும் இல்லையே வச்சுட்டு போயேன். அப்ப அதனால இப்ப சொப்பனத்துல வந்து சுகம் துக்கம் இருந்தோ அது வாஸ்தவமா இருக்கோ, அதுவே பிரபஞ்சத்துல சுகம் துக்கம் இருக்கு, அது வந்து சொப்பனம் மாதிரி நீ நினைச்சுட்டேன்னா உனக்கு ரொம்ப சௌரியம்னு சொல்லுவாங்க. அந்த பிரபஞ்சத்திலேயே சொப்பனம் மாதிரி நினைச்சுட்டேன்னா உனக்கு வந்து ரொம்ப சௌரியம். என்ன சௌரியம்னா, இப்போ சொப்பனம் பார்த்துட்டு இருக்கிற போது இவன் என்ன பண்ணினா அது வாஸ்தவம் நினைக்கிறான். சொப்பனம் பார்க்கிற போது இவனுக்கு அஜ்ஞானத்துல தானே இருக்கான். அஜ்ஞான திசையில சொப்பனத்தை பார்க்கிற போது இவன் வந்து அது வாஸ்தவம்னு நினைச்சுட்டா சொப்பனத்தை பார்க்கிறான். அப்படி சொப்பனத்தை பார்க்கிற போது பெரிய விருந்து சாப்பிட்டான், விருந்து சாப்பிடறான், சந்தோஷப்பட்டா சொப்பனத்துல புலி விளக்கிட்டு, அப்ப துக்கப்பட்டான். இது ரெண்டே எப்ப, இந்த சுக துக்கங்கள் ரெண்டே எப்ப, அஜ்ஞானத்துல இருக்கிற போது. அந்த சொப்பனத்தை பார்த்துட்டு இருக்கிற போது என்ன நினைக்கிறான், அது வாஸ்தவம்னு நினைக்கிற போது இந்த சுகம் விருந்தினால சுகம் வந்தது, புலியினால துக்கம்ங்கிறது வந்தது. சொப்பன முதல்ல விருந்து சாப்பிடுற போது நல்லா சொப்பனத்தை அனுபவிச்சுட்டே இருந்தான், புலி விரட்டி கொண்டா எழுந்து விட்டான். அப்படி எழுந்து கொண்டா அவன் என்ன நினைச்சான், விருந்து சாப்பிட்டேன்னு இல்லையா, அது சொன்னா பிரயோஜனம் இல்லை, அது வெறும் சொப்பரம் தான். ஏன்னா இப்ப திரும்ப பசிக்கிறது, எழுத்து உட்காந்து பசிக்கிறது, அதனால அது வெறும் சொப்பரம் தான் நினைச்சு எதை பெருசா நினைக்க மாட்டான். அந்த விருந்து சாப்பிட்ட போது ஏற்பட்ட அந்த சுகத்தை அவன் பெருசா நினைக்க மாட்டான். புலி விரட்டின போது ஏற்பட்ட துக்கம் இல்லையா, அதான் அனாவசியமா தேவையில்லாம நான் துக்கப்பட்டுட்டேன், புலி
தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி ஒருத்தனுக்கு சொப்பனம் பாக்குற போது அஜானம் இருக்கு, சுகதுக்கங்கள் இருக்கு, முழிச்சுட்டு ஞானம் வந்தோடனே அந்த சுகத்தை பெருசா நினைக்கிறது இல்ல, துக்கத்தையும் பெருசா நினைக்கிறது இல்ல. அந்த மாதிரி இந்த உலகத்துல நமக்கு இருக்கிற சுகதுக்கங்கள்னா இந்த பிரபஞ்ச வாஸ்தவமா இருக்கு. நம்ம சொப்பனத்தை பாக்குற போது அந்த எண்ணம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த உலக வாழ்க்கையில கிடைக்கிற சுகத்தை பெருசாலே நினைக்க மாட்டான். இது சொப்பனத்துல வந்தவாய்னா இந்த சுகம்னு அதை பெருசா நினைக்க மாட்டான். பெரிய துக்கம்ங்கிறது வந்தாலோ அதை வந்து அவன் பெருசா நினைக்கவே மாட்டான். அதனால இந்த பிரபஞ்சம்ங்கிறது சொப்பனம் மாறி இருக்குங்கிறத உபதேசம் பண்றது வேதாந்தம். அந்த எண்ணம் மனோபாவம் ஒருத்தனுக்கு வந்து விட்டுன்னா அப்ப சுகதுக்கங்களை அவன் பெருசாவே நினைக்க மாட்டான். பார்த்தோ இந்த சுகதுக்கங்கள் தான் நம்மளை பாடா அழுதுடுது. அதனால சுகம் வரும்போது ஒரே துள்ளி குதிக்கிறான், துக்கம் வரும்போது தோண்டு விடுறா. அந்த சுக துக்கங்களை வந்து நம்ம சாதாரணமான ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறதுக்கு எது உபயோகப்படுறது? இந்த பிரபஞ்சம் வந்து சொப்பனம் மாதிரி இருக்குன்னு வேதாந்தம் வந்து சொல்றது. அதுக்கு பிரமாணமும் உபனிஷத்துலாம் இருக்குன்னு சித்தாந்தம். அதனால இந்த வேதாந்தத்தை வந்து படிக்கிற போது எதை முதல்ல தெரிஞ்சுக்கலாம், இந்த பிரபஞ்சம்ங்கிறது சொப்பனம் மாதிரிங்கிறத அவன் தெரிஞ்சு விட்டான்னா அவன் என்ன ஆயிடும், சுகம் வரபோது சொப்பன சுகம் மாதிரி தான் இருக்கு, துக்கம் வரபோது சொப்பன துக்கம் மாதிரிதாங்கிற அந்த எண்ணம் வந்து கொடுத்துட்டா அவருக்கு மனசுல சாஞ்சல்யம் சஞ்சல தன்மைங்கிறதே அவருக்கு இருக்காது. எல்லாத்தையும் சகஜமாக பாதிக்கும்படியான ஒரு எண்ணம் வந்துடும். அந்த மாதிரி பிரபஞ்சம் வந்து சொப்பனம் மாதிரியும் சொல்லித்தரது வேதாந்தம். அதே சமயத்துல அந்த பரமாத்ம வஸ்து ஆத்ம வஸ்துன்னு சொன்னோம், அது எப்படிப்பட்டது, அந்த ஆத்ம தத்துவத்தையும் எது போதிக்கிறது, இந்த வித்யைங்கிறது போதிக்கிறது. அப்படிப்பட்ட வித்யைக்கு என்ன பேரு, ஆன்வீக்ஷிக்கின்னு பேரு. அதனாலதான் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தை ஆச்சாரியாள் விஸ்வம் தர்பண திருஷ்யமான நகரி புண்ணியம் விஜாந்தம். இந்த பிரபஞ்சத்தை வந்து நம்ம பார்க்கிற போது அது வாஸ்தவமா இருக்குன்னு நினைச்சுக்காத. அது பிரபஞ்சம் வெளியில தெரிகிற பிரபஞ்சம் எப்படின்னா ஒரு கண்ணாடிக்குள்ள ஒருத்தனுடைய முகம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கலாம். கண்ணாடிக்குனால ஒருத்தன் திக்கலாம், அவருடைய முகம் கண்ணாடிக்குள்ள தெரிஞ்சதுன்னா கண்ணாடிக்குள்ள தெரிகிற அந்த முகம் வந்து பிரதிபிம்பம் இருக்கு, அது வாஸ்தவமா இல்லை. அதே போலதான் இந்த வெளியில இருக்கிற பிரபஞ்சமும் எப்படிப்பட்டதுன்னா கண்ணாடிக்குள்ள தெரிகிற மாய பிரபஞ்சம் தான் அப்படின்னு ஆச்சாரியால் சொன்னார். அப்ப நமக்கு ஒரே ஒரு சந்தேகம் இங்க வரும். என்ன சந்தேகம் வரும்னா, இப்ப இந்த பிரபஞ்சம்ங்கிறது வந்து சொப்பனம்னு சொல்லிட்டோம், பிரபஞ்சம் வந்து ஒரு சொப்பன உலகம்னு சொல்லிட்டோம். அப்ப நம்ம கேட்கலாம், சொப்பனத்துல எதுவுமே வாஸ்தவமா இல்லையே, சொப்பனத்துல எதுவுமே வாஸ்தவமா இல்லை, அப்ப இந்த பிரபஞ்சத்திலேயே எதுவும் வாஸ்தவமா இல்லை. ஆனா அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற வஸ்துக்கள் மூலமாக நமக்கு சுகதுக்கம் மட்டும் எப்படி இருக்கு நம்ம கேட்கலாம். வாஸ்தவமாவே இருக்கிற வஸ்துக்கள் மூலம் தான் நமக்கு எது வர முடியும், சுகம் துக்கம்ங்கிறது வர முடியும். வாஸ்தவமா இருக்கிற வஸ்துக்கள் மூலம் தான் நமக்கு சுகம் துக்கம்ங்கிறது வர முடியும். ஆனா ஒண்ணுமே இல்லைங்கிற பிரபஞ்சத்துல ஒண்ணுமே இல்லைங்கிற அந்த விதத்துலமா எப்படி சுகம் துக்கங்கிறது வர முடியும் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கானா, இப்ப சொப்பனத்துல விருந்து வாஸ்தவமா இருந்துதா, சொப்பனத்துல வாஸ்தவமா விருந்துங்கிறது இல்லை. அது இல்லைனாலும் சொப்பனத்துல விருந்துங்கிறது இல்லைனாலும் அஜ்ஞானத்தினால சொப்பனத்தை பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் அது எதுக்கு பிரயோஜனப்பட்டது, அந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு அது பிரயோஜனப்பட்டது. சொப்பனத்துல புலிங்கிறது வாஸ்தவமா இல்லை, இல்லைனாலும் அது இந்த சொப்பனத்தை பார்க்கிற வரைக்கும் எதுக்கு பயன்படுத்துது, அந்த துக்கத்தை ஏற்படுத்த பயன்படுத்து. அது மாதிரி இந்த சம்சாரத்துல இந்த பிரபஞ்சத்துல இந்த வஸ்துக்கள்லாம் வாஸ்தவமா இல்லையனா கூட அவைகளால் நமக்கு என்ன வருது, சுகம் துக்கம்ங்கிறத வருது. இதை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். எப்படின்னா இப்ப சொப்பனத்துல துணியே இல்லை, சொப்பனத்துல துணியே இல்லை, நியாயமா இருக்கு எது வரக்கூடாது, இல்லாத துணியினால எந்த விபரீதமும் இவருக்கு வரவே கூடாது. ஆனா சொப்பனத்துல புளிய பார்த்தான், பார்த்தவன் ஒரு உயரமா ஒரு கட்டில கொடுத்துட்டு இருந்தா, சொப்பனத்துல புளிய பார்த்தோம்னா புளிய பார்த்தேன்னு பயந்துட்டு கட்டில இருந்து கீழே விழுந்தா எலும்பு உடஞ்சி போச்சு, 100,000 ரூபாய் செலவு பண்ணு. அப்போ சொப்பனத்துல புளிங்கிறது வாஸ்தவமா இல்லை, சொப்பனத்துல புளிங்கிறது இல்லைன்னா அது எதை ஏற்படுத்தித, வாஸ்தவமான செலவை ஏற்படுத்திட்டு கஷ்டத்தை ஏற்படுத்திட்டு துக்கத்தை ஏற்படுத்தினால பிரபஞ்சத்திலேயே அது மாதிரி வஸ்துக்கள் எதுவுமே இல்லைன்னா கூட எல்லா வெறும் தோற்ற
பிரபஞ்சம்ங்கிறது இல்லாததா இருந்தாலும் அதனால அனர்த்தம்ங்கிறது வாஸ்தவமா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நம்ம எல்லாம் இல்லாத பிரபஞ்சத்தினாலேயே இந்த சுகதுக்கங்களை அனுபவிச்சுட்டு இந்த புனரவிஜனம் புனரவிவரணம் இந்த ஜனநமரண சம்சார சக்கரத்துல நம்ம சுழண்டு இருக்கோம். அதுதான் பாகவதத்துல சொன்ன அர்த்தே க்ஷவித்யமானே பி சம்சிதிர் நிவர்த்ததே தியாயதோ விஷயான்மஸ்ய ஸ்வப்னே அனர்த்தாகமோ என்றார். ஸ்வப்னத்துல பார்த்த புலி இல்லாதது ஆனாலும் அது எதையை குறிச்சிட்டோம் எலும்பு முறிவுங்கிற அனர்த்தத்தை அது ஏற்படுத்துது. அது மாதிரிதான் இந்த சம்சாரம். அதனால பிரபஞ்சங்கிறது இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அது இல்லை. எது வாஸ்தவமா இருக்கு அந்த பரமாத்மா தான் இருக்க அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை நீ தெரிஞ்சுக்கோன்னு வேதாந்தம் உபதேசம் பண்றது. அப்படிப்பட்ட அந்த வித்யைக்கு ஆன்மீக்ஷிக்கின்னு நம்ம உபனிஷத்தெல்லாம் போதிக்கிறது. பிருகதாரண்யக உபனிஷத் ஆத்மாவா அரே திரஷ்டவ்யஹ சோகவ்யஹ மந்தவ்யஹ இதித்யாசிதவ்யஹ பரபிரம்ம ஒண்ணுதான் இருக்கு பிரபஞ்சம்லாம் இல்லைங்கிறத நான் தெரிஞ்சுக்கோ வேதாந்தத்தை படின்னு சொல்லியிருக்கு. சாந்தோக்கிய உபனிஷத்துலயும் தரதி சோகம் ஆத்ம இது அந்த பரமாத்மா ஒருத்தர்தான் வாஸ்தவமா இருக்க எது இல்லை பிரபஞ்சங்கிறது இல்லைங்கிறத நீ தெரிஞ்சுட்டேன்னா உனக்கு சம்சார சோகம்ங்கிறதே இருக்காது. சாந்தோக்கிய உபனிஷத்துலயும் தரதி சோகம் ஆத்மவிதின்னு சொல்லிருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஞானம் ஒருத்தருக்கு வந்ததுன்னா அவனுக்கு மோட்சம்ங்கிறது கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த ஆத்ம வித்யைங்கிறது ஒருத்தருக்கு ஏற்பட்டதுனால்தான் எதை அடைய முடியும் மோட்சத்தை அடைய முடியும். அதாவது சம்சார சமுத்திரத்தை தாண்டி மோக்ஷங்கிறத அடைய முடியும்னு சொல்லிருக்காங்க. அதனால சா வித்யா யா விமுக்தயே எது சம்சாரத்தை தாண்டி நம்மளை கரையேற்றி மோட்சத்தை கொடுத்துருதோ அதுக்கு தான் பேரு வித்யை ஆத்ம வித்யை இது பேருன்னு சொல்லியிருக்கா. அதனால இந்த மோட்சம்ங்கிறது நமக்கு ஏற்படணும்னா அது எதன் மூலமா ஏற்படணும் ஞானத்தினாலையும் பக்தியினாலையும் ஏற்படுத்தனால ஞானம் கைவல்யம் ஞானத்தின் மூலமாக இருந்தால் மோட்சம். அந்த ஞானம் எப்படி வரும் பக்தியோட கூடி இருந்தால் தான் அந்த ஞானம் வரும். அதனால்தான் அந்த மோட்சம் வரும்ங்கிறதாக நம்ம சாஸ்திரங்கள் சொன்ன அத்தனை விஷயத்தையும் இந்த முதல் ஸ்லோகத்துல வர்ணனம் பண்ணியிருக்காங்க. அதனால இப்ப இந்த கர்மாங்கருடைய நிலைப்பாடு என்ன ஞானம்ங்கிறதுடைய நிலைப்பாடு என்னங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அத கட்டோபனிஷத்துல ஒரு மந்திரத்துல சொல்லியிருக்காங்க உலகத்துல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பிரபஞ்சங்கிறது வெறும் சொப்பனம் மாதிரி அதுல இருக்கிற வஸ்துக்கள்லாம் இல்லைங்கிற ஞானம் யாருக்கு இருக்கு ஒத்துக்குமே இருக்கு. பிரபஞ்சனம் பண்றவோட பிரபஞ்சம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்க. அதனால அந்த எண்ணமே யாருக்குமே இந்த உலகத்துல இருக்கிறது இல்லை. அந்த வேதாந்த ஞானம்ங்கிறது யாருக்குமே இருக்கிறது இல்லை. ஞானத்தினால்தான் மோட்சம் வரும்ங்கிறதையும் யாரும் தெரிஞ்சுக்கவும் இல்லை. அகங்கள் வேணா தெரிஞ்சுட்டு இருக்கா இந்த சாதாரண தாவர ஜனங்கள் தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க இந்த உலகம்ங்கிறது இருக்கு அதுல போக்ய வஸ்துக்கள்லாம் இருக்கு அனுபவிக்க வேண்டிய வஸ்துக்கள்லாம் இருக்குதுதான் எல்லாரும் நினைக்கிறார். அதனால நான் இந்த உலகத்துல இருக்கிற போது எனக்கு சுகவாசியா நடக்கணும் எனக்கு யோகக்ஷேமம்ங்கிறது நல்லா இருக்கணும். இந்த உலகத்துல எந்தெந்த போக்ய வஸ்துக்கள் இருக்கோ அதுல எத்தனை வஸ்துக்கள் எனக்கு கிடைக்க முடியுமோ அத்தனை எனக்கு கிடைக்கணும். அந்த வஸ்துக்கள் மூலமா நான் வந்து சந்தோஷமா இருக்கணும் சுகமா இருக்கணும்னு நினைக்கிறார். என்னோட யோகக்ஷேமம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார். இப்படிப்பட்டவ என்ன பண்ணுவா இந்த மாதிரி நான் நல்ல யோகக்ஷேமத்தோட இருக்கணும்னா நான் சுகத்தை அடையணும்னா சுகம்ங்கிறது புண்ணியத்தோட வரும். அதனால நான் என்ன பண்ணணும் புண்ணியத்தை பண்ணணும்ங்கிற அந்த எண்ணத்தை வரதுனால இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நான் யோகக்ஷேமத்தை அடையணும் நான் சுகத்தை அடையணும்னா புண்ணியத்தை நிறைய பண்ணணும். அதே மாதிரி இந்த உலகத்துல ஆயுசு முடிஞ்ச அப்புறம் பரலோகத்தை நான் சொர்க்கத்துல போய் சந்தோஷமா இருக்கணும் ஆனந்தத்தை அடையணும்னா நான் என்ன பண்ணணும் புண்ணியத்தை தான் பண்ணணும். அதனால நான் புண்ணியத்தை பண்ணினேன்னா சாஸ்திரங்கள் சொன்ன பிரகாரம் புண்ணிய கர்மாக்களை பண்ணினேன்னா மகான்கள் உபதேசம் பண்ணபடியே நான் புண்ணிய கர்மாவை பண்ணினேன்னா இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நான்
யோகக்ஷேமத்தோட நல்லா சௌக்கியமா இருக்கலாம். சொர்க்கத்துக்கு போனாலும் சௌக்கியமா இருப்பான், அப்புறம் அங்கே இங்கே திரும்பி வந்தாலும் வருவாங்க. அதனால இங்க இருக்கிற வரைக்கும் நான் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் சௌக்கியமா இருக்கலாம். அந்த எண்ணம் இருக்கும். இது ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் மனசுக்கு பிடிச்சத, இந்த எண்ணம் வந்து மனசுக்கு உகந்ததா இருக்கு. இதுக்கு பேரு பிரேயஸ்னு, இதுக்கு வந்து பிரேயஸ்னு. அதனால இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் எதை விரும்புறா, இந்த பிரேயஸ்ங்கிற இந்த யோக க்ஷேமத்தை தான் விரும்புறா. இந்த உலக வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் நான் என்ன இருக்கணும், ஜம் ஜம்னு இருக்கணும், சுகவாசியா இருக்கணும், கஷ்டங்கிறது வரக்கூடாது. ஏன்னா அது கஷ்டங்கிறது பாவத்தோட பலம். அதனால பாவத்தை கூடிவிட்டு பண்ணாம இருந்து நிறைய புண்ணியத்தை பண்ணா நான் சுகவாசியா ஜம் ஜம்னு இருப்பேன். அது என்னோட யோக க்ஷேமத்தை பந்தோபஸ்து பண்ணணும்ங்கிற அந்த எண்ணம் தான் எல்லாருக்கும் மனசுக்கு பிடிச்சதா இருக்கு இல்லையா. அதுக்கு பேரு பிரேயஸ்னு வரும். இதுதான் இந்த உலகத்துல எல்லாருடைய இல்லை, இந்த உலகத்துல இருக்கிற பாமர ஜனங்கள் எல்லாரோட நிலையும் தான். ஆனா மகான்கள் என்ன பண்ற, இது பிரயோஜனம் இல்லை. இந்த உலக வாழ்க்கையில நம்ம இருக்கிற போதும் இந்த யோக கேமத்தோட இருக்கிறது வந்து போராதுன்னு யார் நினைக்கிறார், மகான்கள் நினைக்கிறார். ஏன்னா இந்த உலகத்துல நம்ம எவ்வளவுதான் நன்னா இருந்தாலும் சுகவாசியா இருந்தாலும் இந்த உலகத்துல இருக்கிற போது நமக்கு இந்த ஜனனா மரண துக்கங்கள்லாம் நிச்சயம் இருக்கத்தான் செய்யும். ஜனன மரணங்கள் இருக்கு. அதை தவிர நம்ம சரீரம்ங்கிறது என்ன ஐடியா வருது, பரிணாமம் ஐடியா வருது, பரிணாமம் ஐடியா வருது. கொஞ்சம் பல வருஷங்கள் ஆகணும்னு என்னோட சக்தி எல்லாம் முடிக்கு போயிடுதுன்னு கவலைப்படுறான். அதனால எவ்வளவுதான் யோக க்ஷேமத்தோட இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் துக்கங்களும் இதுல நிறைய நிரம்பி இருக்க இந்த சமுதாயத்தை நிரப்பித்தான் இருக்கு. அதனால மகான்கள் வந்து இந்த மாதிரி ஜம் ஜம்னு யோக க்ஷேமத்தோட இருந்தா மட்டும் போருங்கிற அந்த பிரேயஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அதை அவ விரும்புறது இல்லை. அவ என்ன நினைக்கிறானா, இந்த விடுங்கலே நம்ம சம்சாரத்துல இருக்கிற போதுதான் இந்த சுகம் துக்கங்கிற இந்த கேள்விதான் வருது. நான் வந்து இந்த சம்சார சமுத்திரத்தை அந்த வலுவான ஓடமா இருக்கிறேன், அந்த ஞான யோகத்துல ஏறிட்டு சம்சார சமுத்திரத்தை தான் தாண்டி கரையேறி மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைஞ்சிட்டேன்னா எனக்கு அதுக்கப்புறம் இந்த சம்சாரங்களே கிடையாது. நான் இந்த உலகத்துல திரும்ப பிறக்கவே வேண்டாம், எனக்கு மோட்ச சாம்ராஜ்யத்துல எனக்கு நிரந்தரமான அந்த சுகம், நிரந்தரமான அந்த ஆனந்தம் மோட்சத்துல எனக்கு இருக்குன்னு நினைச்சு அந்த மோட்சத்துல ஏற்படுற அந்த நிலையான சுகத்தை தான் யார் விரும்புறா, ஞானிகள் மகான்கள் விரும்புறா. அதனால அந்த மாதிரி நிலையான நிரந்தரமான சுகத்தை கொடுக்கக்கூடிய அந்த மோட்சத்துல விரும்புறதுங்கிறது கொஞ்சம் அதுதான் ஸ்ரேயஸ், அதுதான் வாஸ்தவமா ஸ்ரேயஸ். ஸ்ரேயஸ்ன்னு சொல்வது மோட்சத்தை விரும்புறது, பிரேயஸ்ங்கிறது பாமர ஜனங்கள் மாதிரி இந்த உலகத்துல இருக்கிறது வரைக்கும் நான் ஜம் ஜம்னு இருக்கணும்னு விரும்புறது பிரேயஸ். அதனால கட்டோபனிஷம் சொல்லித்து ஸ்ரேயஸ்ச பிரேயஸ்ச புருஷ்யமேதக தௌசம் பரித்ய விதக்தி தீரக ஸ்ரேயோகி தீரோவி பிரேயசோ பிரணீதே பிரேயோ மந்தக யோகக்ஷேமான் பிரணீதே. ஸ்ரேயஸ்ங்கிற மோட்சவனம்னு மகான்கள் ஞானிகள் விரும்புறா, பிரேயஸ் யோகக்ஷேமம் போறும்னு சாதாரண ஜனங்கள் நினைக்கிறார். அப்போ பிரேயஸ்ங்கிற அந்த யோகக்ஷேமம் போறும்னு நினைக்கிறவ எதை அனுசரிக்கிறார், புண்ணிய கர்மாக்களை அனுசரிக்கிறார். அவன் எந்த யோகத்துல ஈடுபடுறா, கர்ம யோகத்துல ஈடுபடுறா. மகான்கள் வந்து ஸ்ரேயஸ் வேணுங்கிறதுனால அவன் ஞான யோகத்துல ஈடுபடுறான். அதனால இந்த கர்ம யோகம்ங்கிறது அது எதை விஷயமாக கொண்டது, கர்மயோகம்ங்கிறது அது பிரேயோ விஷயம், யோகக்ஷேமத்தை விஷயமாக கொண்டது. அது விஷயம்னா நோக்கம்ங்கிறது தான். இந்த கர்மயோகத்தினுடைய நோக்கம் என்ன, யோகக்ஷேமம்ங்கிறது கர்மயோகத்தினுடைய நோக்கம், ஞான யோகத்தினுடைய நோக்கம் வந்து என்ன, மோட்சம் ஸ்ரேயஸ், அதுக்கு விஷயம். அதனால ஸ்ரேயோ விஷயம் வந்து ஞான யோகம், பிரேயோ விஷயம் வந்து கர்மயோகம். சாஸ்திரத்துல சொன்ன அந்த சாரங்களை தான் இங்க நம்ம தெரிஞ்சுட்டா தான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சு முடிஞ்சு. இப்ப ஸ்லோகத்தோட அர்த்தத்துக்கு நம்ம போடை கர்மமயி கிரதுபிஹி நாம நௌமிபைஹி வித்யா ஆன்வீக்ஷகீம் ஹித்வா. அதனால சில ஜனங்கள் என்ன பண்ற, வலுவில்லாத பெயரளவில் ஓடமாயிருக்கிற கர்மயோகத்தை அனுசரிக்கிறார்கள். ஏதா அதிரடையி கர்மவையி கிரதுவி நாம நௌ நிபையி.
சில ஜனங்கள் வலுவில்லாத கோடங்கள், பெயரளவில் கோடங்கள்னு வர்ணிக்கப்பட்டிருக்கிற அந்த கர்ம மார்க்கத்தை அனுசரிக்கிறார்கள். அந்த கர்ம மார்க்கத்துல என்ன அடங்கியிருக்கு? கிரதூபி, யாகங்கள், யஜ்யங்கள், ஹோமங்கள், புண்ணிய கர்மங்கள் அடங்கியிருக்கு. அப்பதனால அப்படிப்பட்ட வலுவில்லாத பெயரளவில் கோடம்னு சொல்ல வர்ணிக்கப்படுற அந்த கர்ம மார்க்கத்தை சில பேர் அனுசரிக்கிறார். அப்படி அனுசரிச்சுட்டோ அவளுக்கு எது பலனா கிடைக்கும்? இந்த யோகக்ஷேமங்கிற அந்த பிரேயஸ்ங்கிறது அவளுக்கு பலனாக கிடைக்கும். எது கிடைக்காது? சம்சார விமோச்சனங்கிறது கிடைக்காது. சம்சார விமோச்சனங்கிற இந்த மோட்சம் கிடைக்கும். வலுவான குணமா இருக்கிற ஞான யோகத்துல ஏறிட்டா தான் அந்த மோட்சங்கிறது கிடைக்கும். ஆனா இவன் எதுல ஏறிட்டு இருக்கா? வலுவில்லாத பெயரளவில் குணமா இருக்கிற இந்த கர்ம யோகத்துல இவ ஈடுபட்டு இருக்கா. அந்த வலுவில்லாத குணத்துல ஏறிட்டு இருக்கா. எதை விட்டுட்டா? வித்யா பேரோ எந்த வேதாந்த வித்தியை ஞானத்தை போதிக்கிறதோ அந்த ஞானத்தை போதிக்கிறா அந்த ஆத்ம வித்தியை அவ விட்டுட்டார். எதை கை கொண்டிருக்கா? கர்ம யோகம்ங்கிறத கை கொண்டிருக்கா. எதை விட்டுட்டார்? ஞான யோகம்ங்கிறத அவ விட்டுட்டார். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவ அவளுக்கு என்ன பலன் கிடைக்கும்? கர்மயோகம்ங்கிற வலுவில்லாத உடத்துல ஏறிட்டு இருக்கிறக்கா, ஆனா அவளுக்கு பிரேயஸ்ங்கிறதா கிடைக்கும். இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் யோகக்ஷேமம் தான் கிடைக்கும். சம்சார விமோச்சனம்ங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. என எதை விட்டுட்டா? கை விட்டுட்டா. அந்த வலுவான அந்த ஞான யோகத்தை அந்த உடந்த கை விட்டுட்டா. அப்போ அந்த மாதிரி அதுதான் வாஸ்தவமான காலாவத்த இந்த வலுவில்லாத பெயரளவில் ஓடமா இருக்கிற அந்த கர்மயோகம்ங்கிற அந்த ஓடத்துல ஏறிட்டு நான் வந்து மோட்சத்தை அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டாருன்னா அது நடக்குமா? அது நடக்கவே நடக்காது. முடவன் கொம்பு தேவைக்கு ஆசைப்படுறாருன்னு சொல்ற மாதிரி அந்த வலுவில்லாத கர்மயோகம்ங்கிற ஓடத்துல ஏறிட்டு ஞான யோகம்ங்கிற அந்த மோட்ச பலனை அடையணும்னு ஆசைப்பட்டாருன்னா அது நடக்குமோ? அது நடக்கவே நடக்காது. ஏன்னா அந்த மோட்சத்தை அடையிறதுக்கான சாதனத்தை என்ன பண்ணிவிட்டான்? ஞான யோகம்ங்கிற சாதனத்தை இவன் கைவிட்டுட்டான். ஆனா என்ன ஆசைப்பட்டு இருக்கு? இந்த சம்சாரத்தை தாண்டணுங்கிற ஆசைப்பட்டு இருந்ததுன்னா அது பிரயோஜனம் கிடையாது. கொள்ள ஆசை இருக்கலாம், அந்த ஆசையை நிறைவேற்றிக்க வேணுங்கிற சாதனம் எது? ஞான யோகம். சம்சாரத்தை தாண்டணுங்கிறது நல்ல ஆசைதான். அந்த ஆசையை நிறைவேற்றிக்கணும்னா ஞான யோகம்ங்கிற வலுவான உணத்துல ஏறிக்கணும். அதை கைவிட்டுட்டோம், அந்த சாதனத்தை கைவிட்டுட்டோம். சம்சாரத்தை தாண்டணும் தாண்டணும் மோட்சத்தை அடையணுங்கிற எண்ணம் ஒருத்தனுக்கு இருந்தா அவனுடைய எண்ணம் வந்து நிறைவேறவே ஏறாது. அப்படிப்பட்டவனுக்கு ஆசை மட்டும்தான். என்ன ஆசை இருக்கும்? சம்சாரத்தை தாண்டணுங்கிற ஆசை வேணா இருக்கிறவன் அவ சம்சாரத்தை தாண்டவே மாட்டான். அதனால இது என்ன பல பிரயோகம் பண்ணியிருக்காருன்னா வித்யா ஆன்வீக்ஷிகீம் வித்வா திதீர்ஷந்தி பவார்ணவம். பவார்ணவம்ங்கிற இந்த சம்சார சமுத்திரத்தை தாண்டணும்னு ஆசைப்படுறா. தேவேந்திரன் இதை உபமானமா சொல்றான். தேவேந்திரன் வந்து இதை திருஷ்டாந்தமா உபமானமா சொல்றான். அப்போ அவ வந்து வலுவில்லாத கர்மயோகம்ங்கிற அந்த ஓணத்துல ஏறிட்டு வலுவான ஞான யோகம்ங்கிற ஓணத்தை கைவிட்டுட்டு இவ வந்து சம்சாரத்தை சமுத்திரத்தை தாண்டணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு தேவேந்திரன் சொல்றான். அப்ப என்ன அர்த்தம்? அவள் ஆசை இருக்கு, ஆனா அந்த ஆசை வந்து நிறை நெருப்புனா ஆசைப்படுவாளே, அவ ஆசை வந்து நிறைவேறதுனால என்ன பத பிரயோகம் பண்ணியிருக்கான்னா அவ சம்சார சமுத்திரத்தை தாண்ட மாட்டான்னு சொல்லல. தேவேந்திரன் என்ன சொல்லல? இவ சம்சார சமுத்திரத்தை தாண்ட மாட்டான்னு சொல்லியிருக்கலாம். சம்சார சமுத்திரத்தை தாண்ட மாட்டான்னு சொல்லிருக்கலாம், ஆனா அப்படி சொல்லல. என்ன சொல்லியிருக்கேன்னா சம்சார சமுத்திரத்தை தாண்டணும்னு ஆசை மட்டும் பண்றான். அப்போ அவன் சொல்ற போது கோபத்தோட சொல்ற, சம்சார சமுத்திரத்தை இப்படிப்பட்டவ தாண்டணும்னு ஆசைப்பட்டாலும் அது நடக்குமா? அப்ப இவ ஆசைப்படலாமே ஒழிய இவ ஆசை வந்து கைகூடாது, அது நிறைவேறாது. அப்போ திதீர்ஷந்தேங்கிற பதத்துக்கு என்ன வியாக்கியானம் பண்ணிருக்கா? தத்தும் இச்சந்தேவ கேவலம் நது தரந்தி. சம்சார சமுத்திரத்தை இவாளால தாண்ட முடியாது, ஆசை வேணா பட்டுட்டு இருக்கலாம், அது ஒரு நாளைக்கு நிறைவேறாதுன்னு இது திருஷ்டாந்தம்.
இதே மாதிரி இந்த கர்மயோகம்ங்கிறது இருக்கும் இல்லையா, அது வந்து வலுவில்லாத ஓணம்னு நம்ம பார்த்தோம். இந்த ஸ்லோகத்துல பாகவதத்துல வந்திருக்குன்னு பார்த்தோம். அதை முண்ட கோபக்ஷத்திரியும் அது சொல்லியிருக்கு. இந்த கர்மயோகம்ங்கிறது வலுவில்லாத ஓணம்னு முண்ட கோபக்ஷத்துல ஒரு மந்திரத்துல சொல்லியிருக்கு. கர்மயோகம்ங்கிறது அது வந்து ஒரு வலுவில்லாத ஓடம்னு ஸ்பஷ்டமா முண்டகோபக்ஷத்துல சொல்லியிருக்கு. சொன்னாங்க ஓடங்கள் கப்பல்கள், எப்படிப்பட்ட கப்பல்கள், அதிருடாக வலிவில்லாத ஓடங்கள். முண்டகோபனிஷத் அழகை சொல்வது அதிருடா யஜ்ய ரூபாக, நிறைய யஜ்யங்கள் இருக்கும். அஸ்வமேத யஜ்யம், ராஜசூய யஜ்யம், உத்தரகாமேட்டி யஜ்யம், இப்படி எவ்வளவு யஜ்யங்கள் இருக்கு. இந்த எல்லா யஜ்யங்களும் எதில் அடங்கிறது, கர்ம யோகத்தில் அடங்கிறது. இத்தனை யஜ்யங்களும் எப்படிப்பட்டவை, ஒவ்வொன்றும் ஒரு வலு இல்லாத ஓடம், எல்லாம் வலு இல்லாத ஓடங்கள் உண்டும். அஷ்டாதசோக்தம் கர்மா, பார்ப்போ இதெல்லாம் வலுவில்லாத ஓடம். 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. சம்சார சமுத்திரத்தை தாண்டி மோட்சத்தை கொடுக்க உபயோகப்படாது. இதைத்தான் பண்றோம், இதைத்தான் விழுந்து விழுந்து சாதாரண ஜனங்கள் பண்றா. இதை பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறா. ஒரு யஜ்யத்தை பண்ணணும், ஒரு யாகத்தை பண்ணணும், அதுக்கு எவ்வளவு சாதனங்கள் வேண்டி இருக்கு, எவ்வளவு சாமகிரிகள் அதுக்கு தேவைப்படுறது, நிறைய திரவியங்கள் வேணும். ஏன்னா ஸ்ரேயா திரவியமயா யஜ்யம், யாரும் யஜ்யம்னா அதுக்கு எத்தனை வஸ்துக்கள் தேவைப்படுறது, எத்தனை சாதனங்கள் தேவைப்படுறது. அது மட்டுமில்ல, வஸ்துக்கள் இருந்தாலும் பரவாயில்ல, அதை பண்ணி வைக்கிறதுக்கு, அந்த யஜ்யத்தை பண்ணி வைக்கிறதுக்கு 18 பேர் தேவை. ஞான யோகத்துல இந்த கஷ்டமே கிடையாது. ஒரு குரு இருந்தா வரும், நல்ல சத்குருவா உட்கார்ந்து ஒரு சிஷியா இருந்தா வரும். ஆனா கர்ம யோகத்துல பாருங்க, இந்த யஜ்யங்கள் இதெல்லாம் வலுவில்லாத குடங்களா இருக்கும், பிரயோஜனம் இல்லாத, அதை பண்றதுக்கு 18 பேர் தேவைப்படுறது. எப்படின்னா அஷ்டாதசோக்தம் சவரம் ஏஷு கர்மா, அந்த யாகங்கள் யஜ்யங்களை பண்ற போது 16 ரித்விக்குகள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா ஹோத அத்வர்யு உத்காத பிரம்மான 4 முக்கியமான ரித்விக்குகள். அவளை தவிர இந்த 4 ரித்விக்குகள் பண்ணி வைக்கிற அந்த ஆச்சாரியர்களை தவிர பிரஸ்தோத ஆக்னீந்திரஹ மைத்ரவருணஹ சுப்பிரமணியஹ எல்லாம் சொல்லி மொத்தம் 16 ரித்விக்குகள் தேவைப்படுற, 16 ரித்விக்குகள் வேணும். அதை தவிர இந்த மாதிரி இந்த யஜ்யத்தை நான் பண்றேன், ஏன் செலவுல நான் பண்றேன்னு யாராவது ஒருத்தர் ஒத்துக்கணும். அவருக்கு தெரியும் யஜமானது. அப்போ பண்ணி வைக்கிறதுக்கு 16 ரித்விக்குகள் தேவைப்படுறது, அந்த யஜ்யத்தை நான் பண்றேன்னு ஒத்துக்கிற ஒரு யஜமானன் இருக்கணும். அந்த யஜமானன் மட்டும் அவர் தனியா இருக்க கூடாது, அவருக்கு பத்னி வேற இருக்கணும். அப்போ 16 2 18 பேர் ஆயிடுச்சு. அப்போ இந்த 18 பேர் இருந்தா தான் இதை சாதிக்க முடியும், ஒரு யாகம் யஜ்யத்தை சாதிக்க முடியும். இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பேரை சேர்ந்து கூட்டத்தை சேர்ந்து இதை பண்ணினா, இந்த யாகம் யஜ்யத்தை பண்ணினா என்ன பிரயோஜனம், ஏதோ இந்த பிரேயஸ்ங்கிற இந்த உலகத்துல இருக்கிற அந்த யோக க்ஷேமம்னா கிடைக்கிறதையுடைய ஸ்ரேயஸ்ங்கிற அந்த மோட்சங்கிறது கிடைக்க மாட்டேங்கிறது. அதனால புத்திசாலிகளா இருக்கிற மகான்கள் ஞானிகள் என்ன பண்றா, எதை கை விட்டு விடுறா, இந்த கர்மயோகம்ங்கிற வலுவான அந்த வலுவில்லாத கர்மயோகம்ங்கிற வலுவில்லாத அந்த ஓடத்தை கைவிட்டுட்டு வலுவான ஞான யோகம்ங்கிற ஓடத்தை அவர்கள் பற்றி கொள்கிறார்கள். இந்த ஸ்லோகத்துல தாத்பரியம். அதனால இத வந்து திருஷ்டாந்தமா சொன்னா யாரு, தேவை. அப்போ எது புத்திசாலித்தனம், வலுவான ஞானயோகம்ங்கிற ஓடத்துல எரிக்கிறதா புத்திசாலித்தனம், வலுவில்லாத கர்மயோகம்ங்கிற ஓடத்துல எரிக்கிறது புத்திசாலித்தனம் இல்ல. அதுவும் புத்திசாலித்தனம் இல்லாம கர்மயோகம்ங்கிற வலுவில்லாத ஓடத்துல ஏறிட்டு மோட்சத்தை வேற அடையணும்னு ஆசைப்படுறது ரொம்ப ரொம்ப புத்தி கெட்ட தனம்னு அபிப்பிராயப்பட்டு அதை திருஷ்டாந்தமா இங்க சொல்லிட்டு இது எதுக்கு உபமானமா இதை சொல்றாருன்னா, இதுக்கு உபமே
அஷ்டாத்திரிக்க பெற்ற இத்தனை நாளா இந்த கோகுலவாசிகள்லாம் தேவதைகளுக்கெல்லாம் அதிபதியா இருக்கிற தேவேந்திரனா இருக்கிற என்ன குறிச்ச பூஜை பண்ணிடா இவ்வளவு வருஷங்களா, என்ன குறிச்ச பூஜை பண்றதுங்கிறது வலுவான அந்த என்ன குறிச்ச பூஜை பண்ணினா அது வலுவான ஓட மாதிரி அது இவாளுக்கு நினைச்ச பலன்கள் எல்லாம் இந்த நாளவாளுக்கு கொடுத்துட்டு இருந்தது. இப்போ அந்த கிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் சொன்ன அந்த வாக்கியத்தை கேட்டு இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருந்த என்னோட பூஜைய விட்டுட்டான். என்னோட பூஜைங்கிறது வலுவான உடம்பாரி, அந்த வலுவான உடம்பா இருக்கிற என்னோட பூஜையை விட்டு விட்டு இந்த கிருஷ்ணன் வந்து வேற மூணு பூஜையை சொல்லிவிட்டான். கோ பூஜை, திரி பூஜை, வேத பிராமண பூஜைங்கிற அந்த மூணு பூஜையை சொல்லிட்டான். அந்த மூணு பூஜையும் வலுவில்லாத உடம்பு, வலுவான உடம்பாரி இருக்கிற என் பூஜையை விட்டு விட்டு வலுவில்லாத ஓடத்துக்கு சமாதமான இந்த மூணு பூஜைகளையும் பண்ணினா இந்த கோகுலவாசிகளுக்கு பலன்கிறது கிடைக்குமா? பலன்கிறது கிடைக்கவே கிடைக்காது. வலுவில்லாத இந்த பூஜைகளை பண்ணிருக்கனால அவளுக்கு பலன்கிறது கிடைக்காது. ஆனா இவ என்ன நினைச்சிட்டு இருக்கா, கிருஷ்ணன் சொல்லிட்டா நம்ம பாலகிருஷ்ணன் சொல்லிட்டா அவன் சொன்னபடி நம்ம பண்ணிட்டோம் நமக்கு பலன்கள் கிடைக்கணும்னு வேற ஆசைப்பட்டு இருக்க. இந்த வலுவில்லாத ஓடத்துக்கு சமானமான இந்த மூணு அல்பமான பூஜைகளை பண்ணிட்டு பலன் வேற கிடைக்கணும். இதனால இந்திர பூஜையை பண்ணும் போது என்ன பலன் கிடைக்குதோ அதே பலன் கிடைக்கணும்னு ஆசை மட்டும் நிறைய இருக்கு. கொள்ள ஆசைப்படுறா அது நடந்துருமா? நடக்காது. எப்படி கர்மயோகத்தை அண்டி மொத்த வந்து மோட்சத்தை அடையணும்னு ஆசைப்பட்டா அது நடக்குமா? நடக்காது. ஆசைப்பட கொள்ளாமே பலன் கிடைக்காது. அது மாதிரி இவ்வாளுக்கும் என்னுடைய இந்திர பூஜையை விட்டுட்டு இந்த அல்பமான மூணு பூஜைகளை பண்ணினதுனால இவாளுக்கு அந்த பலன் கிடைக்காதுங்கிறத இந்த இடத்துல அழகா சொல்றேன். அப்ப முன்னால சாஸ்திர விஷயங்கள்னா உபமானம், அதுக்கு எது உபமேயா? இவாளுக்கு கோகுலவாசிகளுக்கு பலன்கிறது கிடைக்காது. இந்த மூணு பூஜைகள்னாலே அவளுக்கு பலன் கிடைக்காது. அவன ஆசைப்பட்டுட்டே இருக்கலாம், கொள்ள ஆசைப்படலாம், ஆனா அது என்னைக்கே நிறைவேறாது. அவன மனக்கோட்டை கட்டிட்டு இருக்கலாம், அவளுக்கு பலன் கிடைக்காதுன்னு இங்க அழகா சொல்றான். அதனால இந்த கோகுலவாசிகள்னா கிருஷ்ணனை நம்பி மோசம் போயிட்டான். இந்த கிருஷ்ணன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? வாசாலம், வாசாலம்னா பகுபாஷினம், சாஸ்திர விருத்த பாஷினம், நிறைய உடலுடலுடன் பேசுவான். உடலுடன் இந்த கிருஷ்ணன் பேசுனா பேசுறது குறுக்க சாஸ்திரத்துக்கு விரோதமா பேசுவான். ஏன்னா அவனுக்கு இன்னும் உபநயனம் கூட ஆகல, இந்த கிருஷ்ணனுக்கு உபநயனமா ஆகல. ஒன்னும் அவன் வேதத்தையும் அத்தியனம் இல்ல, சாஸ்திரங்களையும் படிக்கல. அதனால அவன் நிறைய பேசுவனே வழிய சாஸ்திரங்களை அனுசரித்து பேசவே மாட்டான். அப்படிப்பட்டவன் இந்த கிருஷ்ணன். அவன் பேச்சை வாழ சாஸ்திரங்கள் பிரகாரமே அவன் பேசல. என்ன சாஸ்திரங்கள்லாம் சொல்றது? நமக்கு நல்ல பலன் கிடைக்கணும்னா தேவதைகளை ஆராதிக்கணும், இந்திரன் அக்னி வருணன் இவாடெல்லாம் ஆராதிக்கணும் சாஸ்திரங்கள் சொல்றது. இந்த கிருஷ்ணன் வந்து மூர்க்கத்தனமா சாஸ்திரத்துக்கு விரோதமா இந்திர பூஜையை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அதனால அவன் வந்து பாலிசன், பாலிசகான மூர்க்கன். அப்ப பாசாலம் பாலிசம் ஸ்தப்தம், ஸ்தப்தம்னு சொன்னாக்க அவிநீதம் அனப்புறம் கொஞ்சம் கூட அடக்கம்ங்கிறதே கிடையாது, அமர்க்கங்கிறதே கிடையாது, கொஞ்சம் கூட இவனுக்கு அந்த வினயபாவம்ங்கிறதே கிடையாது, கீழ்ப்படுத்தி நடக்கிறது தன்மையே கிடையாது. அவ அப்ப நந்தகோபர் எவ்வளவு பெரியவர் அவருக்கு தெரியாதுதான். அவர் இவ்வளவு நாள இந்திர பூஜை தான் பண்ணிட்டு இருந்தார். அவர் மனசை கெடுத்து இவன் வந்து சின்ன பையன், இப்பதான் இவனுக்கு 8வது வயசே நடந்துட்டு இருக்கு, இவன் வந்து அந்த மாதிரி அவரோட அவர் முன்னால அவர் பண்ற காரியம் தப்புன்னு இவன் எதிர்த்து பேசி அவர் மனசை மாத்திவிட்டான். அதனால இவருக்கு இந்த அடக்கம்ங்கிற தன்மையே இவருக்கு கிடையாது. அப்படிப்பட்டவருடைய வார்த்தையை இவாள கேட்டுட்டார். பாசாலம் பாலிசம் ஸ்தப்தம் அக்யம், அக்ஞானி இவருக்கு ஒரு சாஸ்திரங்களை படித்தது கிடையாது, சாஸ்திர ஞானம் கிடையாது. அக்ஞானின்னா என்ன அர்த்தம்னா வெறுமனை மாடு வைக்கதான் தெரியணும். அதனால இந்த கோகுலத்துல பிறந்ததுனால
நல்லா மாடு மேய்க்க தெரியும், அந்த காரியம் நல்லா பண்ணுவா, வேற சாஸ்திர ஞானம்லாம் ஒன்றும் தெரியாது. அவன் சொன்னதுக்கு இவ்வளவு கௌரவம் கொடுத்து, இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இவள் அதை கேட்டு விட்டாளேன்னு அர்த்தம். அப்புறம் ஒண்ணுமே தெரியாது அஜ்ஞானி, ஆனா என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நான் தான் பெரிய பண்டிதன்னு நினைச்சிட்டு இருக்கான். பண்டிதமான தினம், நான் தான் பெரிய பண்டிதன்னு அவனாவே நினைச்சிட்டு இருக்கான். செல்ஃப் ஸ்டைல்டு வித்வான் சொல்றது இல்லையா, அதனால அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா அவரை பெரிய வித்வான் நினைச்சிட்டு இருக்காரு. அதனால பாசாரம் பாலிதம் ஸ்தப்தம் அத்தியம் பண்டிதமானம் கிருஷ்ணம் மத்தியம். அது மட்டும் இல்ல, நான் தேவலோகத்துக்கு அதிபதி, அந்த கிருஷ்ணன் வந்து மத்தியன், அவன் பூலோகத்துல சேர்ந்த ஒரு மனுஷன். அந்த மனுஷனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு தேவதையா இருக்கிற என்ன அவமானப்படுத்திட்டாரு சொன்னானா. என்னை வந்து கொஞ்சம் கூட லட்சியமே பண்ணல இந்த கோகுலவாசிகள்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற கிருஷ்ணன் பேச கேட்டு என்னவா லட்சியமே படுத்தலன்னு அந்த இடத்துல வம்சீதரியம் வியாக்கியானத்துல சொல்லியிருக்கார். மயி தாவது தேவ புத்தி அபின சக்ருகு அஸ்துதரா தேவ தேவ புத்தி அழகார வியாக்கியான வம்சீதரி என்று சொல்லியிருக்க. அதாவது தேவேந்திரன் சொல்றனா, நான் வந்து தேவதைகளுக்கெல்லாம் தேவன் அதிபதி. எவ்வளவு தேவதைகள் இருக்கா, இந்து வருமன் இருக்கார், அக்னி பகவான் இருக்கார், வாயு பகவான் இருக்கார், அவ்வளவு தேவதைகள் இருக்கா, அத்தனை தேவதைகளும் என் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவர்கள். அதனால நான் வந்து தேவாதி தேவன். அதனால இந்த கோகுலவாசிகள்லாம் என்ன தேவாதி தேவன், தேவதைகளுக்கெல்லாம் இந்த இந்திரன் வந்து அதிபதினு அவர் நினைச்சிருக்கணும். ஆனா தேவதைகளுக்கு அதிபதினு நினைக்கலைங்கிறது இருக்கட்டும், என்ன ஒரு தேவதையாக மதிக்கிறேன். தாவது தேவபுத்தி அப்படின்னா சக்ரு அஸ்துதரா தேவதேவ புத்திக்கு என்ன தேவதேன்னு முதல்ல நினைச்சிருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் தேவாதி தேவன் என்ன நினைச்சிருக்க முடியும், என்ன ஒரு தேவதேனே லட்சியப்படுத்தல, அப்புறம் எப்படி தேவதைகளுக்கு அதிபதின்னு நினைக்க போறா. அந்த அளவுக்கு அவ மனசெல்லாம் கிருஷ்ணன் வந்து கெடுத்து விட்டார்னு இந்த ஸ்லோகத்துல சொன்னானாம். அதனால இந்த ஸ்லோகத்துடைய தாற்பயம் என்னக்க, இந்த கோகுலவாசிகள் என்னோட பூஜையை கைவிட்டுட்டா, அதனால எனக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. ஏன்னா இந்த உலகத்துல கோகுலவாசிகள் மட்டும்தான் இருக்க, இந்த பாரத தேசத்துல எவ்வளவோ ஊர்கள் இருக்கு, அந்த தேசங்கள்ல இருக்கிறவாள் இந்திர பூஜையை வருஷாவே கொண்டாடுவா, எனக்கு அவள் பூஜை தான் பண்ண போறேன், எனக்கு எந்த விதத்திலையும் குறைங்கிறது ஏற்படாது. இந்த கிருஷ்ணனுடைய துஷ்ட உபதேசத்தினால எனக்கு ஒரு குறையும் இல்லை, மித்த ஊர்கள்ல இருக்கிறவாள் என்ன ஆராதிக்கத்தான் செய்வா. ஆனா இந்த கோகுலவாசிகளுக்கு என்னோட கோபம்ங்கிறது ஏற்பட்டு கோபம்ங்கிறது ஏற்பட்டதுனால கோப கோகுலவாசிகள் என்னுடைய கோபத்துக்கு உள்ளாயிட்டான். அதனால எனக்கு ஒண்ணு நஷ்டம் கிடையாது, அவளுக்கு தான் நஷ்டம். ஏன்னா என்னுடைய சாபத்துக்கு என்னுடைய கோபத்துக்கு அவ உள்ளாயிட்டா, அதனால அவ வந்து க்ஷேமமாக இருக்க முடியாது. எனக்கு ஒண்ணு நஷ்டம் இல்ல, அவளுக்கு தான் நஷ்டம்ங்கிறது ஏற்பட போகுதுன்னு இந்த சுலோகத்துல தாற்பயம். இது வந்து நிந்தார்த்தம், பகவான் வந்து நிந்திரவடின மாதிரி அர்த்தம். ஆனா இந்த தேவேந்திரன் பகவானை நிந்திர பண்ணணும்னு நினைச்சா கூட அந்த தேவேந்திரோட நாக்குல இருக்கிறவள் வாக்குதேவி சரஸ்வதி, அவள் வந்து பகவானை நிந்திர பண்ற மாதிரி ஒரு ஸ்லோகத்தை சொல்ல விட மாட்டான். அதனால அந்த வாக்குதேவி சரஸ்வதி நாக்குல உட்கார்ந்துட்டு இதே ஸ்லோகத்துக்கு பகவான் கிருஷ்ணனை தேவேந்திரனை ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி ஒரு அர்த்தம் இருக்க முடியாது. அழகாக அந்த வாக்குதேவி பண்ணிட்டாள்னு ஒரு அழகாக இங்கே வியாக்கியானம் பண்ணியிருக்காள். எல்லா மகான்களும் இந்திரஸ்ய பாரதி ஸ்ரீகிருஷ்ணம் ஈஸ்வரம் மத்வஸ்தௌதி. தேவேந்திரனுடைய நாக்கில குடிகொண்டிருந்த அந்த சரஸ்வதி தேவி, இந்திரா நீ யாரா இந்திரம் பண்ண போற, சுவாமி கிருஷ்ண பரமாத்மாவே இந்திரம் பண்ண போற, அவர் சாதாரண மனுஷ ஜாதியை சேர்ந்த குமாரன் இல்லடா, அவர் வந்து அபராஜிதமான வைகுண்டத்துல இருக்கிற பிரபு சிவன் நாராயண, அவரை போய் நீ நிந்திரம் பண்ண நினைக்கிறியா, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்ல போற ஸ்லோகம் வந்து அந்த கிருஷ்ண பரமாத்மாவை ஸ்தோத்திரம் பண்ற வரை இந்த அர்த்தத்தை மாத்தி விடுறேன்டா உன் ஸ்லோகத்துல இருந்து அந்த சரஸ்வதி தேவி அனுகிரகம் பண்ணி அந்த ஸ்தோத்திரத்தை ஸ்தோத்திரமாக அர்த்தம் பண்ணும்படி அழகா அருளினாள்னு
இந்திராயாம் யோஜிதாபி இந்திராயாம் யோஜிதாபி இந்திரஸ்ய பாரதி ஸ்ரீகிருஷ்ணம் ஈஸ்வரம் மத்வா ஸ்தௌதி. அப்பதனால இந்த ரெண்டு ஸ்லோகங்களுக்கும் ஸ்தோத்திர பாகமாகவும் அர்த்தம் வந்து நமக்கு கிடைக்கிறது. அப்படி ஸ்தோத்திரமா அர்த்தம் எடுத்துக்கிற போது இந்த ஸ்லோகம் எப்படி இருக்குன்னா, அப்புறம் யதாங்கிற பதம் அதுக்கப்புறம் திடீர்னு இருக்கும். அப்போ போன நிந்தார்த்தம் எடுத்துக்கிற போது ஒரு அவசரத்தை சேர்த்து யதா அதிரடை கர்மமயின்னு ஸ்லோகத்தை முடிச்சோம். இப்ப என்ன பண்ணோம்னா அந்த அகாரத்தை விட்டுடும், அவசரத்தை விட்டுட்டோம்னா அப்ப என்ன அர்த்தம் கிடைக்கும், ஸ்தோத்திர அர்த்தம் கிடைக்கும். என்னன்னா திருடைஹி கர்மமயைஹி க்ரதுபிஹி நாமலௌகிபைஹி வித்யாம் ஆன்வீக்ஷிகீம் வித்வா திதீர்ஷம் திபவார்த்தவம் வாசாலம் வாயுசம் ஸ்தப்தம் அக்யம் பண்டிதமாதினம் கிருஷ்ணம் மத்யம் உபாஸ்ருத்யே கோபாமே சக்ருரம் பிரியம். இது ஸ்தோத்திரார்த்தம். நம்ம ஏற்கனவே இந்த கர்ம யோகம்ங்கிறது அது வந்து பிரேயஸ்ங்கிற யோகக்ஷேமத்தை கொடுக்கறதுனால சம்சாரத்துல ஒழுங்குபடி பண்ணிடுது. அப்ப கர்ம யோகம்ங்கிறது கெடுதலை பண்றதுன்னு சொன்னோம். அதே இது வந்து கர்மாவ நம்ம வந்து பலனை எதிர்பார்க்காமல் பண்ணினா சித்த சுத்தி ஏற்படுற போது அதே கர்ம யோகம்ங்கிறது அது ஞான யோகம்ங்கிற அந்த ஓடத்துல ஏற்றி விடுறதுன்னு பார்த்தோம். அப்போ கர்மயோகம்ங்கிறதையே நம்ம துச்சமாகவும் மதிக்கணும். கர்மயோகம்ங்கிறத வந்து நம்ம ஒரு கோணத்துல பாக்குற போது அது பிரயோஜனம் இல்லைன்னு அதை ஒதுக்கி விடலாம். இன்னொரு கோணத்துல பாக்குற போது அது பிரயோஜனம் உடையதுங்கிறதாகவும் நம்ம நினைக்கணும். அப்போ ஒரு வஸ்து வந்து பிரயோஜனம் இல்லாததா பிரயோஜனம் உடையதாங்கிறது நம்முடைய கண்ணோட்டத்தை பொறுத்து. இப்ப நிலக்கடலை திருஷ்டாந்தத்தையும் நம்ம எடுத்துடும். நிலக்கடலைங்கிறது வியாதியை கொடுக்கறதுன்னு அந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா அது துச்சமானது, அது புறக்கணிக்கத்தக்கது. அதே இது வெள்ளத்தோட சேர்க்கிற போது அது வந்து புஷ்டியை கொடுக்கறதுங்கிற போது அது விருப்பத்தக்கதா இருக்கு. அப்ப ஒரே நிலக்கடலையே நம்ம துச்சமாகவும் பாதிக்கலாம், போட்டியும் நம்ம பேசலாம், அதை வசத்தியாகவும் நம்ம பேசலாம். அதே மாதிரி நம்ம சாஸ்திரங்கள்லயும் என்ன பண்ணிருக்காதா, இந்த கர்மயோகம்ங்கிறத நிந்திச்சு துச்சமாகவும் பேசியிருக்கா, கர்மயோகத்தை ஸ்லாகிச்சும் பேசியிருக்கா. இப்போ இந்த வியாக்கியான இதை ஸ்தோத்திரபரமா இதை வியாக்கியானம் பண்ற போது இந்த கர்மயோகம்ங்கிறது ரொம்ப ரொம்ப உசந்ததுன்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும். கர்மயோகம் ரொம்ப உசந்ததுன்னு சொன்னாக்க அப்ப அது என்ன மாதிரி ஆயிடும், வலிவான ஓடமாகாது. அதனால இந்த கர்மயோகத்தையே வேற ஒரு கண்ணோட்டத்துல பாக்குற போது அத நம்ம உயர்வா பேசுற போது அது என்ன ஆயிடும், வலிவான ஓடமா ஆயிடும். அப்ப இந்த ஆங்கிள் இந்த கோணத்துல பாக்குற போது அந்த கர்மயோகம்ங்கிறது வலிவான பிரசித்தமான ஓடமை. அதாவது இப்ப ஒரு வலிவான ஓடம் இருக்குன்னு அந்த வலிவான ஓடம் இருக்குன்னு உலகத்துல பிரசித்தமா இருந்தா தான் ஜனங்கள் வந்து எதுல ஏறிப்பார், அந்த வலுவான ஓடத்துல வந்து ஏறிப்பார். அதனால இந்த கர்ம யோகம்ங்கிறது வலுவான ஓடமா இருக்கு, அது வலுவான ஓடமா இருக்குங்கிறது உலகத்துல பிரசித்தமா இருக்கு. அதனால கிரதுபி நாம நௌனிமை இந்த நாமங்கிற வகுப்புக்கு பிரசித்தமான நடக்கும். கர்ம யோகம்ங்கிறது ஒரு வலுவான ஓடம்ங்கிறதாக ஒரு பிரசித்தமான அபிப்பிராயம் இந்த உலகத்துல இருக்குன்னு அவ மகான்கள் எதை கை கொள்றா, இந்த கர்மயோகம்ங்கிறத மகான்கள் கை கொள்றா. வலுவான ஓடம் நினைச்சு அது உயர்வா வலிச்சு மகான்கள் அதை ஏத்துக்கிறாருன்னு அர்த்தம். அது ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம வேதம் வந்து கர்மாவ உபதேசம் பண்ணிருக்கோம் இல்லையா, கர்மாவ வேதம் உபதேசம் பண்ணாம இருந்திருக்கலாமே அப்படின்னு கேட்க முடியாது. கர்மாங்கிறத உபதேசம் பண்ணாமே வேதம் பேசாம கம்சிப்புன்னு இருந்திருக்கலாமே அப்படின்னு வேதம் என்ன உபதேசம் பண்ணிருக்கேன், கர்மாவை உபதேசம் பண்ணி என்ன காரணம்னா இந்த உலகத்துல எவனாலையுமே ஒரு கர்மாவையும் பண்ணாம சிவனேன்னு இருக்க முடியாதுன்னு நான் கஷ்டி க்ஷணம் அப்படி ஜாது கிட்ட யாராலையும் ஒரு நிமிஷம் சும்மா இருக்க முடியாது, ஏதாவது செய்யணுங்கிற எண்ணம் இருக்கு. அதனால அந்த மாதிரி ஒரு எண்ணம் ஜனங்களுக்கு இருக்கிறதுனால அவளுக்கு எதை போதிச்சே ஆகணும், நல்லதை பண்ணட்டும்
இருக்கிற எண்ணம் இருக்கிறதுனால செய்யறதோ செய்யறான், நல்ல கர்மாவே செஞ்சுட்டு போட்டதுங்கிற அந்த எண்ணம் அவருக்கு ஏற்படணுங்கிறதுக்காக கர்மாக்களை உபதேசம் பண்ணத்தான் வேண்டி இருக்கு. உபதேசம் பண்ணாம இருக்கவே முடியாது. அதனால சாஸ்திரங்கள் கர்மாக உபதேசம் பண்ணிருக்கு. இந்த கர்மாக்கள் இது ரொம்ப அவசியம். நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, இந்த உலகத்துல பிராமண சத்திரிய வைசிய ஜாதிகளை சேர்ந்தவ வேதத்தை அத்தியனம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. அதனால பிராமணால பொறுத்த வரைக்கும் நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்குன்னா, ஜாயமானோ வை பிராமணஸ்திரிபிர்ணவாம் ஜாயதே பிரம்மச்சரியேண ரிஷிப்யஹ யஜ்ஞேன தேவேப்யஹ பிரஜயா பித்ருப்யஹ. அதாவது பிராமண ஜாதியில ஒரு பிறக்கிறான்னு வச்சுக்கலாம், பெரிய நிறைய நிலவரம் இருக்கு. 100 ஏக்கர் நிலம் இருக்கிற ஒரு பிராஸ்தார் குடும்பத்துல ஒரு பிராமணனை பிறக்கிறான்னா அவன் வந்து பணக்காரன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ரொம்ப பணக்கார பிராமண குடும்பத்துல ஒரு பிறந்தான்னா கூட அவன் பிறக்கிறது கடனாளியாக தான் பிறக்கிறான். அவன் வந்து பெரிய தனிக்கர்களா இருக்கிற குடும்பத்தால் காவலராக இருந்தா கூட அவன் வந்து 3 கடன்களோட பிறக்கிறான்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்லிடுத்தோம். அந்த 3 கடன்களை அவன் தீர்த்தே ஆகும். எப்படி தீக்கலாம்னா அதுக்கு வழி சொல்லிருக்கு. ஜாயமானோ வை பிராமணஸ்திரிபிர்ணவாம் ஜாயதே பிரம்மச்சர்யேண ரிஷிப்யஹ யஜ்ஞேன தேவேப்யஹ பிரஜயா பித்ருப்யஹ. பிராமண ஜாதியில பிறந்தவன் வேதத்தை பரிபூர்ணமா அத்தியனம் பண்ணிட்டான்னா அவன் ரிஷிகளுக்கு பட்ட கடனை தீர்த்து விடுகிறான். ரிஷிகளுக்கு பட்ட கடன் வந்து முதல் கடன். அந்த ரிஷிகளுக்கு பட்ட கடனை தீர்க்கிறதுக்கு இவன் என்ன பண்ணணும், வேதத்தை அத்தியனம் பண்ணணும். வேதத்தை அத்தியனம் பண்ணலனா அந்த கடன் ரிஷிகளுக்கு பட்ட கடன் தீரவே தீராது. அது முதல். அதுக்கப்புறம் அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணினதுக்கு அப்புறம் நிறைய யாகங்கள் யஜ்யங்களை பண்ணணும். அவன் யாகங்கள் யஜ்யங்களை பண்ணினா தேவதைகளுக்கு இவன் பட்ட கடன்ங்கிறது தீரும். அவன் தேவதைகளுடைய கடன் 2வது கடன், அதை தீக்கிறதுக்கு யாகங்கள் யஜ்யங்களை பண்ணணும். இவனுக்கு 3வது ஒரு கடன் இருக்கு, அது என்னன்னா பித்ருக்களுக்கு இவன் பித்ருக்களுக்கு பட்ட கடன். அந்த பித்ருக்களுக்கு பட்ட கடனை இவன் தீர்க்கிறதுக்காக இவன் விவாகம் பண்ணிட்டு இவன் சத்புத்திரர்களை அடைய வேண்டும், பிரஜைகளை அடைய வேண்டும். அப்படி அடைஞ்சான்னா பித்ருக்களுக்கு பட்ட அந்த கடன்ங்கிறது தீரும்னு சொல்லி பிராமண ஜாதியில பிறக்கிற போதே ஒருத்தனுக்கு இந்த மாதிரி ரிஷிகளுக்கு கடன், தேவதைகளுக்கு கடன், பித்ருக்களுக்கு கடன்ங்கிற 3 கடன்கள் இருக்கு. அந்த 3ஐயும் தீர்க்கணும்னா வேதாத்தியங்கிற கர்மாவை பண்ணணும், யாகங்கள் யஜ்யங்கள்ங்கிற கர்மாவும், விவாக கர்மாவில அந்த விவாகங்கிறத பண்ணிக்கணும். அது ஒரு கர்மா, அந்த புண்ணிய அது வந்து சம்ஸ்காரம், விவாகங்கிற அந்த சம்ஸ்காரத்தை பண்ணிக்கணும். இப்படி கர்மாக்கள்ல இவன் ஈடுபட வேண்டி இருக்குங்கிறதாக நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது. அதனால இந்த 3 கடன்களையும் அவசியமா ஒருத்தன் தீக்கணும். அந்த 3 கடன்களையும் தீர்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் மோட்சத்தை பத்தியே சிந்தனை பண்ணணும்னு மனுஸ்மிருதியில அதை வேற சொல்லிவிட்ட. மனுஸ்மிருதியில சொல்லும் போது பயமுறுத்தினார்தான் இந்த பிராமண ஜாதியில் ஒருத்தர் வாய்ந்த 3 கடன்களையும் அடைக்கிறதுக்கு உயர்
குறிப்பிட்ட கான்டெக்ஸ்ட்ல சொல்லப்பட்ட விஷயம் இந்த மனுஸ்மிருதிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இருந்தாலும் அப்படி மனுஸ்மிருதியில இந்த மூணு கடன்களையும் அடைக்கணும்னு சொல்லிவிட்டார். அது மட்டுமில்ல, ஸ்ரீமத் பாகவதத்துல 80 தசமஸ்கந்தத்துல 84வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. என்னன்னா, நம்ம சொன்னோம் கர்மா பண்ணினா அது எதை ஏற்படுத்துறதுன்னு பார்த்தோம், கர்ம பந்தத்தை ஏற்படுத்துறதுன்னு பார்த்தோம். அந்த எந்த கர்மா கர்ம பந்தத்தை ஏற்படுத்துறதோ அதே கர்மாவினாலேயே கர்மா ஒட்டாதபடி பண்ணிக்கலாம். எந்த கர்ம கர்ம பந்தத்தை ஏற்படுத்தி நம்மளோட கூடியிருக்கும்படி பண்றதோ அந்த கர்மாவினாலேயே நம்ம பண்ற கர்மாவினாலேயே நாம் பண்ற கர்மாவையே நம்ம அழிச்சிடணும். கர்ம பந்தம் ஏற்படாதபடி நம்ம தடுத்துக்கிட்டோம்னா என்ன அர்த்தம், கர்ம பந்தம் ஏற்படாதபடி நம்ம தடுத்துக்கிட்டோம்னா என்ன அர்த்தம், நம்ம பண்ற கர்மாவினாலேயே நம்ம பண்ணின கர்மாவையே நம்ம அழிச்சுன்றோம்னு அர்த்தம். அப்ப முள்ளை முள்ளால் எடுக்கலாம்ங்கிற மாதிரி நம்ம பண்ற கர்மாவினாலேயே நம்ம பண்ற கர்மாவை ஒட்டாதபடி அதை அழிச்சுள்ளாம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு 84வது அத்தியாயத்துல தசமஸ்கந்தத்துல. கர்மணா கர்ம ஆரம்பகாலத்திலேந்தே யாகம் யஜ்யங்கள் சத்கர்மாக்களை பண்ற பொழுது அந்த கர்மானுஷ்டானம் பண்ணிட்டு வர போதே பகவானை குறிச்சு பக்தி ஸ்ரத்தையாக அந்த கர்மாக்களை நம்ம பண்ணிட்டே வந்தோம்னு பக்தி ஸ்ரத்தையா கர்மாவை அனுஷ்டானம் பண்றோம். பலன் கூட எனக்கு வேண்டாம் கூட நினைக்கல, அந்த கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ற போது பக்தி ஸ்ரத்தையா ஒன்னு பண்ணிட்டு வரலாம். அப்படி பக்தி ஸ்ரத்தையா கர்மாக்களை பண்ணிட்டு வந்தாலே கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிடும், இவருடைய மனசுங்கிறது மாறி போயிடும். நம்ம சொல்றதுல இங்கிலீஷ்ல எனஃபீஸ் எனஃப்னு சொல்றோம். அது மாதிரி இந்த கர்மாக்களையே பக்தி ஸ்ரத்தையோட பகவான் ஆராதிக்கிற மாதிரி விடாமல் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருந்தா ஒரு ஸ்டேஜில இவருக்கு என்ன தோடிபடும், கர்மாக்களை நான் பண்ணினது போரும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தன்னாலேயே இவருக்கு வந்துடும் சொல்லியிருக்கா. அப்படி வரபோது அந்த எண்ணம் வரபோது என்ன ஆயிடுமா, அதே தசமஸ்கந்தத்துல 84வது அத்தியாயத்துல இன்னொரு ஸ்லோகம் இருக்கு. நிறைய ரொம்ப வருஷங்கள் யாகங்கள் யஜ்யங்கள் பண்ணிருக்காரு. எது வேணும், நிறைய ஐஸ்வர்யம் வேணும், ஐஸ்வர்யம் தனம் இருந்தாதான் யாகங்கள் யஜ்யங்களை பண்ண முடியும். அந்த யாகங்கள் யஜ்யங்களை பண்றதுக்காக நிறைய உழைச்சு சம்பாதிச்சிருக்கான் பணத்தை. அந்த சம்பாதிச்ச அந்த தனத்தினால எதை பண்ணிருக்கான், யாகங்கள் யஜ்யங்கள்லாம் நிறைய வருஷங்கள் பண்ணிருக்கான். எப்படி பண்ணிருக்கான், பக்தி ஸ்ரத்தையா பண்ணிருக்கான். அப்படி பண்ற போது என்ன எண்ணம் வந்துருமா, நான் நிறைய யாகங்கள் பண்ணிட்டேன், நிறைய யஜ்யங்கள் பண்ணிட்டேன், அந்த சத்காரியங்களை பண்ற போதுல பிராமண ஆளுக்களா நிறைய தானங்களை பண்ணிருக்கேன், தட்சிணைகளை பண்ணிருக்கேன்னு அந்த எண்ணம் வரும்போது இன்ன நான் யஜ்யங்கள்ங்கிறத பண்ணணும்னு அவசியம் இல்லை, அந்த யஜ்யங்களை பண்றதுக்காக பணத்தை சம்பாதிக்கணுங்கிறதும் எனக்கு தேவையில்லை. நிறைய சம்பாதிச்சுட்டே நிறைய யஜ்யங்களை பண்ணிட்டேங்கிற அந்த எண்ணம் ஒரு திருப்திங்கிறது மனசுல வந்துருமா. அப்ப வித்தேஷனா யஜ்யதானி, அதுக்கப்புறம் கிருஹைஹி தாரஸ்தேஷனா, இப்படி யாகங்கள் யஜ்யங்கள் எல்லாம் பண்ற போது தன்னுடைய வீட்டிலேயே கிருஹஸ்தாசிரமத்திலேயே இருந்து தன்னுடைய தர்ம பத்னியோடையும் தன்னுடைய குழந்தைகளோடையும் பிரஜைகளோடையும் சேர்ந்து இந்த யாகங்கள் யஜ்யங்கள் எல்லாம் நிறைய அனுஷ்டானம் பண்ணிருக்கானா, அப்ப என்ன ஆயிடும், இந்த மாதிரி நான் சம்பாதிச்சது வரும், நிறைய இஷ்டப்படி யாகங்கள் யஜ்யங்கள் எல்லாம் நிறைய பண்ணிட்டேன், இன்னும் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற எண்ணம் வரும்போது வீட்டுல இருக்கிற போது கிரகஸ்தாசிரமத்துல இருக்கும் போது பத்னியோடையும் என் பிரஜைகளோடையும் சேர்ந்து எல்லாத்தையும் பண்ணிட்டேன்னு நினைக்கிற போது அந்த பத்னி பிரஜைகள் அவ மேல இருக்கிற அந்த பிரியம் ஈடுபாடு அந்த அட்டாச்மெண்ட்ங்கிறது அதுவும் கொஞ்சம் விலகிடும் சொல்லியிருக்கார். கிரகைகி தாரசுதேஷனா, அதுக்கப்புறம் ஆத்ம லோகேஷனாம் தேவ காலேன விசுஜேத் புதகம்,
அதுக்கப்புறம் முன்னாள்லாம் இந்த கர்மாக்களை பண்ற போது, யாகங்கள் யஜ்யங்களை பண்ற போது எனக்கு சொர்க்கங்களை தேவனே, லோகம் பரலோகத்துல நான் நல்லா இருக்கணுங்கிற அந்த எண்ணம் இருக்குது, அந்த ஆசை இருக்குதோ இல்லையோ, அந்த ஆசையும் நிவர்த்தி ஆகிடும். ஏன்னா இந்த மாதிரி பக்தி சுத்தையே பண்ற போது இந்த சொர்க்கம் முதலான அந்த புண்ணிய லோகங்கள்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் தீரக்கூடிய பலன்கள்ங்கிற அந்த எண்ணம் தன்னால வந்து கொடுத்தா, அப்ப பரலோகத்துல நான் சொர்க்கத்துக்கெல்லாம் போகுங்கிற அந்த எண்ணமும் இவருக்கு வராமல். அப்ப என்ன ஆயிடுறது பார்க்கோ, இந்த கர்மாங்கிறத பக்தி சிரத்தையோடையே ஒண்ண பண்ணிட்டே வந்தாங்கன்னா, அந்த கொள்கை பிரகாரம் இது பண்ணினதெல்லாம் ஒரு நான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டேன். நம்ம சொல்ற போல கிருதார்த்தன் ஆயிட்டேன், கிருதகிருத்தியன் ஆயிட்டேன், பண்ண வேண்டியதெல்லாம் நான் பண்ணிட்டேங்கிற அந்த எண்ணம் வரபோது தன்னாலேயே இவருக்கு எது எதுல இதுல பிரவேசம் ஏற்பட்டுரும். ஞான மார்க்கத்துல இவருக்கு தன்னாலேயே இந்த பிரவேசம் ஏற்பட்டுரும். அதனால பாருங்கோ, ஞான மார்க்கத்துல நேரடியா ஈடுபடுறதுங்கிறது பரமஹம்ச சந்நியாசிகளுக்கு அது புரியுது. மித்த வாழ்க்கை கர்ம மார்க்கத்துல ஈடுபட்டா கூட அவ வந்து பக்தி சுரந்தையோட அந்த கர்மாவில ஈடுபட்டானா, அது அவளை எங்க கொண்டு போய் சேர்த்துடுறது, ஞான யோகத்துல கொண்டு போய் சேர்த்துடுறதுனால. அப்போ இந்த கர்ம யோகம்ங்கிறது அது எப்படிப்பட்டது, அதுவும் திடமான கோடத்தான், அதுவும் வலுவான கோடத்தான். அதனால பகவத்கீதையில கண்ணன் இந்த விஷயத்த ரொம்ப சூக்ஷ்மமா சொல்லியிருக்க, இந்த கோணத்துல பார்க்கலாம் கர்மாவையே, இந்த கோணத்திலையும் பார்க்கலாம்னு பகவத்கீதையில சொல்லியிருக்க. ஏகம் சாங்கியம் யோகம் பசியதி சபசதி, ஞான யோகங்கிறது வேற இல்லை, கர்ம யோகங்கிறது வேற இல்லை, ரெண்டு ஒண்ணுதான். ஏன் ரெண்டு ஒண்ணுதான், இந்த கர்ம யோகத்தையே பக்தி சுத்தையோட பண்ணிட்டே இருந்தாங்க, அவன் எதுக்கு பண்ண ஞான யோகத்துல தின்னாலேயே பிரவேசம் வந்து. அதனால கர்ம யோகம் ஞான யோகம் குறிச்சு பேச வேண்டிய தேவையில்லை, ரெண்டும் ஒண்ணுதான். அவன் ஞான யோகம்ங்கிறது எப்படி வலுவான ஓடுமோ அதே மாதிரி இதுவும் வலுவான ஓடம், கர்ம யோகமும் வலுவாக ஓடத்தான். அதனால ஏகம் சாங்கியம் ச யோகம் சசதின்னு சொல்லியிருக்க. அதனால உபநிஷத்து இதே விஷயத்த சொல்லியிருக்கு, மிருகதாரண்யக உபநிஷத்தேதாத்தியனம் பண்றான், ஸ்ரத்தைய பண்றான், அது கர்மா தானே, பக்தி ஸ்ரத்தையோட வேதாத்தியனம் பண்றான். அதை முடிச்சதுக்கு அப்புறம் விகஸ்தாசனத்துக்கு போறனா பக்தி ஸ்ரத்தைய யாகங்களை பண்றான், நிறைய தான தர்மங்களை ஸ்ரத்தையா பண்றான், நிறைய ரதங்கள் எல்லாம் ஸ்ரத்தையா அனுப்பிக்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு தன்னாலேயே எதுல ஈடுபாடு வந்துடும், ஞானத்துல ஈடுபாடு வந்துடும். பிரகதாரண்யக உபநிஷத்து சொல்லியிருக்கு. அதனால இப்ப நம்ம ஒரு கேள்வி என்னன்னா, நான் எல்லாம் பண்ண வேண்டிய கர்மாக்கள் எல்லாம் பண்ணிட்டேங்கிற ஒரு எண்ணம் வந்து, நான் கிருதகிருத்தியனாய் என்னோட டியூட்டி கடமை எல்லாம் நான் முடிச்சுட்டேங்கிற ஒரு எண்ணம் வர பொழுது, அப்போ நான் கர்மாக்களை இந்த நாள பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு போறோங்கிற எண்ணம் வந்துடுத்து, இப்ப நான் என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணோம். அந்த கர்ம யோகத்துல ஈடுபட்டத இப்ப நான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டேன், பண்ண வேண்டியதுல பண்ணிட்டேன், இப்ப நான் என்ன பண்ணணும்னு யோசனை வரும் இல்லையா அதுமே. அப்ப என்ன பண்ணுவார், யோசனை பண்ணுவாங்கன்னா, தசமஸ்கந்தத்துல 40வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, என்னன்னா கர்மாவையே நான் விட்டுட போறேன், எல்லா கர்மாவையும் விட்டுட போறேன்,
ஆத்மாவை யார் விட முடியும்னா, கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவங்க கர்மாவை விடவே முடியாது. அப்ப கர்மாவை விட குறையன்னு யார் நினைக்க முடியும்? சன்னியாசிகள் தான் நினைக்க முடியும். அதனால சந்நியாசா பரித்தியாக கர்மாக்களெல்லாம் விட்டுவிட போறேன்னு அந்த தீர்மானத்துக்கு வந்தார்னா அவர் சந்நியாசாசிரமத்துக்கு போயிடுவார், சந்நியாச ஸ்வீகரணம் பண்ணிட்டு இருவார்னு அர்த்தம். அது சந்நியாச சப்தத்துக்கு ஒரு அர்த்தம். அதை பத்தி பிருகதாரண்யக உபநிஷத்துல சொல்லியிருக்கு என்னன்னா, இருக்கிறவரைக்கும் மூணு ஆசைகள் இருக்கு. ஜனத்து மேல ஆசை, பத்னி மேல ஆசை, புத்திரர்கள் மேல ஆசை, பரலோகத்துல ஆசை, இப்படி மூன்று விதமான ஆசைகள் இருந்தது. இந்த மூன்று விதமான ஆசைகளையும் தியாகம் பண்ணிட்டு அவர்கள் சந்நியாசாசிரமத்துக்கு போயிடுவான்னு அர்த்தம். அது ஒண்ணும் அவ கர்மயோகமே பார்க்கும் படிப்படியா எங்க கொண்டு போய் விட்டுருந்தோம், சந்நியாசாசிரமத்துக்கு போய் ஒருத்தர விட்டு விடுத்தோம். அதனால அது என்ன திருடமான ஓடம், அது வந்து திருடமான ஓடம்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாரையும் முக்கியம், எல்லாராலையும் இப்படி சந்நியாசாசிரமத்துக்கு போறதுங்கிறது முடியாது. அதுக்கு நிறைய இடைஞ்சல்கள்லாம் அவனுக்கு இருக்கும். அதனால சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவளை பொறுத்தவரைக்கும் இந்த சந்நியாசப்தகாருக்கு இன்னொரு அர்த்தம் பண்ணிருக்கான், சந்நியாசப்தகா சமர்ப்பண வாஜி. ஏன்னா இவ சந்நியாசம் வாங்கிக்க முடியாது, கிரகஸ்தாசிரமத்தான் இருந்தாலும் வீட்டுல ஆர்வத்தான் இருந்தாலும் இருந்தாலும் இவளுக்கு எதிலெல்லாம் ஆசைப்படுத்த, தனத்தை சம்பாதிக்கணுங்கிற ஆசைப்படுத்த, பத்னி புத்திரர்கள் மேல இருந்த ஈடுபாடும் குறைஞ்சு கொடுத்தோ, பரலோகத்த சொர்க்கத்துக்கு போடுங்கிற எண்ணமும் போயிடுது. ஆனா இவ்வளவு போனப்படமும் சன்னியாசாசிரமத்துக்கு போக முடியல, கிரகங்கிறது இவாளுக்கு நலங்கு மாதிரி காராகிரகம் மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல என்ன பண்ணுவாளா, சந்நியாசப்தா சமர்ப்பண வாஜி. அந்த மாதிரி சமயம் வரபோதுதா அந்த கர்மாவை விட முடியாதுங்கிறதுனால முன்னால பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தங்களுக்கு அப்ப என்ன இருக்கிற வசதி வாய்ப்புகள் இருக்கோ அது பிரகாரம் முடிஞ்ச கர்மாக்களை பண்ணுவோம். சாஸ்திரங்கள் சொன்ன முடிஞ்ச கர்மாக்களை பண்ணுவேன். பண்ற போது இந்த பலனை நான் ஈஸ்வரனுக்கு கொடுத்துடுறேன், அல்லது இந்த கர்மாவையே நான் எதுக்கு பண்றேன்னா, யஜ்யோ வை விஷ்ணு, பகவானே யஜ்யஸ்வரூபியர்கள், அவரைத்தான் நம்ம எல்லா கர்மாக்கள்னாலையும் பூஜிக்கிறோம். அதனால இந்த கர்மாவை நான் எதுக்கு பண்றேன்னா, பலனுக்காக நான் பண்ணல, இந்த கர்மாவை அவரை ஆராதிக்கிறதுக்காக பண்றேன், ஈஸ்வர ஆராதனமா இந்த கர்மாவை பண்றேன், பலன் எனக்கு வேண்டாம்னு சொல்லி அந்த கர்மாவையே ஈஸ்வரார்ப்பணமா பண்ணிக்கணும். அதனால்தான் நம்ம எந்த கர்மாவையும் பிடிக்கிற போது நமக்கு இந்த மாதிரி மனோபாவம் வரதோ இல்லையோ, ஆரம்ப காலத்திலேயே நம்ம இந்த மாதிரி கர்மாக்கணும் பண்ற போது ஓம் தட்சது பிரம்மார்ப்பணம் அஸ்து. நம்ம சின்ன வயசு இருக்கிற போதே நமக்கு ஒரு விதமான வைராக்கியமும் இல்ல, ஒண்ணும் இல்ல, இருந்தாலும் எந்த கர்மாவை பண்ற போது கடைசியில என்ன சொல்றோம், ஓம் தட்சத் பிரம்மார்ப்பணம் அஸ்து, இந்த கர்மாவை நான் பண்ணினேன், இதை ஈஸ்வரார்ப்பண புத்தியோட பண்றேன்னு சின்ன வயசுலேருந்தே அப்படி ஆரம்பிச்சு அபியாசம் பண்ணி பண்ணிட்டு இருந்தா, ஒரு 70 வயசு வரும்போதாவது அந்த எண்ணம் முறையில கர்மாவை ஈஸ்வரார்ப்பண புத்தியோட பண்றோங்கிற எண்ணம் வரணுங்கிறதுக்காக அப்படி சில பேர் பண்ணுவார். அது மாதிரி இருந்த யாருன்னா, முதல்ல சொன்ன மாதிரி சன்னியாசிகளாகவர் நிறைய பேர் இருக்க, இந்த மாதிரி கிரகஸ்தாசிரமத்திலேயே இருந்து கர்மாக்களையும் விடாக பண்ணிட்டே இருந்து அந்த மாதிரி கர்மாக்களை ஈஸ்வராராதனமா பண்ணிட்டோம்னா கர்மா வந்து ஒட்டிக்கவே ஒட்டிக்காது. அப்ப என்ன வந்துடும் நமக்கு, கர்மா பந்தத்தை ஏற்படுத்தலைன்னா கர்மாவினாலேயே மோட்சம்ங்கிறது வந்துடும். பகவான் ஆராதனை பண்ணதால கர்மா மூலமாகவே நமக்கு ஞானம்ங்கிறது சிந்திச்சு நமக்கு மோட்சம்ங்கிறது வந்துடும். அதை கீதையில பகவான் வந்து சொல்லியிருக்க, கர்மனை வழி சம்சித்தின் ஆஸ்பிதாக ஜனகாலயா லோகசங்கிரகமேவாபி சம்பசியன் கர்த்துமர்கசி. இப்படி வந்து அனுஷ்டானம் பண்ணினவர் ஞான ஜனகர். அவர் வந்து இந்த மாதிரி கர்மாக்களை பண்ணிட்டே இருந்தார். கடைசி வரைக்கும் ஈஸ்வரார்ப்பண புத்தியோடையே கர்மாக்களை பண்ணினார். அவருக்கு சித்தம்ங்கிறது சுத்தமாகப்படுது, சித்தம்ங்கிறது சுத்தமாகப்படுது, கர்மாக்களையும் விடலை பண்ணிட்டு இருந்தார். தனக்கு ஒழிஞ்ச போதும் தான் யாஜ்யவல்க்ய மகர்ஷியிட்ட போய் வேதாந்த பாடம் படிப்பார். கர்மாக்களை ஈஸ்வரார்ப்பண புத்தியோட பண்ணுவார், யாஜ்யவல்க்ய மகர்ஷியிட்ட ஆசிரமத்துக்கு போய் அவர்கிட்ட
வேதாந்த பாடம் படிப்பை. அதுதான் பிருகதாரண்ய உபநிஷத்துல இருக்கிற ஜனக யாக்கியவல்க்கிய சம்பாதம். அப்ப யாக்கியவல்க்கிய மகர்ஷிட்ட வேதாந்த வித்தையும் படிச்சு ஞானத்தையும் அடைஞ்சவர் கர்மாவையும் பண்ணிட்டே மோட்சத்தை அடைஞ்சார். அதனால கர்மனைவே சம்சித்தி ஆஸ்திதாக ஜனகாதிகா லோகசங்கிரகமேவாகி சம்பசியன் கர்த்துமர்கசி. அப்போ அவள் கர்மாவில பற்றுங்கிறது இல்லாத நிலையில கூட கர்மாவை பண்ணினாலே எதுக்காக பண்ணினாள்? அவளாலையோ சந்யாசாசிரமத்துக்கு போக முடியல, அந்த மாதிரி நிர்பந்தங்கள் இருக்கு. சந்யாசாசிரமத்துக்கு போக முடியல, கர்மாவே பற்றுல. அப்ப சந்யாசாசிரமத்துக்கு போகாமையே அவ கர்மாவை விட்டுட்டான். அப்போ அதை நல்லா கவனிச்சுட்டே இருப்பாங்க. வேணாம் ஜனகரே கர்மாவை விட்டுட்டார். அவர் எந்த நிலைமைக்கு வந்திருக்கார்? கர்மாவில் இருக்கு பற்றுங்கிறது பேடுத்து அவர் வந்து கர்மாவை விட்டார்னு யார் நினைக்க மாட்டார். ஜனகர் கிருகஸ்தாசிரமத்தே நம்மள மாதிரி இருக்கார், அவர் எல்லா கர்மாவையும் விட்டுட்டார். எல்லாரும் கர்மாவை விட்டுட்டானா உலகத்துல பெரிய விபரீதம் ஏற்பட்டிருக்கிறதுக்காக, உலகத்துல இருக்கிற எல்லாரும் இது மாதிரி தவறான வழியில போகக்கூடாதுங்கிறதுக்காக அவளுக்கு ஒரு உபதேசமா இருக்கட்டும். அவள்லாம் கிருகஸ்தர்களா இருக்கிற போது அவ கர்மாவை பண்ணிட்டுங்கிறதுக்காக ஜனகர் பண்ணினார். அவருக்கு கர்மாவனால ஆக வேண்டியது ஒண்ணும் இல்லை. லோக சங்கிரகத்துக்காக லோக உபதேசத்துக்காக கர்மாவை பண்ணி யாத்தியவர்கிட்ட போய் ஞானத்தையும் அடைஞ்சு ஆத்மவித்தையில ஈடுபட்டு அவர் வந்து மோட்சத்தை அடைஞ்சாருனால, அதனால இந்த கர்ம மார்க்கம்ங்கிறதே இப்படி வந்து ஜனகர்மாய் மார்க்கிறது மோட்ச சாதனமா இருந்திருக்கனால அந்த கர்மாவையே நம்ம என்னன்னு பாவிக்கலாம், திருடமான ஓடம்னு பாவிக்கலாம். அது வந்து இந்த முன்னுரை இருக்கல்ல, இப்ப சொல்ற முன்னுரை வந்து இது சாஸ்திர பிரகாரம். சாஸ்திர பிரகாரம் இந்த முன்னுரையை மனசுல வச்சுட்டாங்கன்னா நம்ம எதை புரிஞ்சுக்க முடியும்? பகவான ஸ்தோத்திரம் பண்றதாக தேவேந்திரனுடைய வாக்கு அமைஞ்சது இருக்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக இது வந்து சாஸ்திரத்தினுடைய முன்னுரை. அதுக்கப்புறம் இதுல நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுன்னா, இந்த கோணத்துல பாக்குறப்போது கர்மாங்கிறதே என்ன ஆயிடுறது, பலமான வலுவான ஓடமானது இருக்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோம்னா அடுத்த வரப்போது இதனுடைய தொடர்ச்சி எப்படி இந்திரனுடைய வாக்குல இருந்த சரஸ்வதி வந்து இந்த ஸ்தோத்திர அர்த்தமா பண்ணினாங்கிறது அது அடுத்த வரம். மங்களம் யாதவேந்திராய மகனீய குணாந்தயே வசுதேவ தனூஜாய வாசுதேவாய மங்களம்.